வணக்கம் வணக்கம் அருண். தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு வந்து அதாவது பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த தரமான சம்பவங்களோட பார்ட் டூ, ஸோ அர்ச்சனாவுக்கு நடந்த பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. அதே போல் மாயாவை கிண்டல் செய்த ரசிகர்கள் அப்படின்றதும் ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, மாயா வந்து விஷ்ணுவையும் கிண்டல் பண்ணாங்க. ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். இந்த மாதுளை ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நடுவு இடத்துல யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் மாதுளை ராஜாக்களுக்கு புரியணுமே அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். மணி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதா சொல்லுங்கன்னு சத்யநாராயணன் கேட்டிருக்காரு. மணியோட டான்ஸ் இருந்ததுங்க, அவருக்கு முட்டி வலி, ரைட் லெக் வந்து முட்டி வலின்னு சொன்னார். ஆனாலும் ஒரு ரெண்டு இது போட்டு ஸ்டேஜ் போட்டு அவங்க மாயாவையும் மணியையும் ஆட சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த கால் வலியையும் பொறுக்காம மாயாவோட நல்லா பண்ணணுமேனு சொல்லி சூப்பராக ஆடி காட்டினாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஆடினாரு. ஏ கால் வலின்னு சொல்லி இப்படி ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லி பிரியங்கா கூட அவரை கிண்டல் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தது. அடுத்தது ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, விஷ்ணு பூர்ணிமா மாயா பேசினாங்களா, மாயா விஷ்ணு எனி ஃபைட்? எஸ் எஸ், அதாவது விஷ்ணு அவர்கள் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணார். அதாவது மாயா வந்து நிறைய இடங்கள் அவரை கிண்டல் பண்ணாங்க ரெண்டு மூணு இடத்துல, பட் அதுக்கு ரிப்ளையே பண்ணல. அவர் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருந்தார். இதுக்கு இவங்கள்டெல்லாம் போய் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்தது. ஆனால் போன இடத்துல சும்மா ஹாய் பாய் அப்படிலாம் அதெல்லாம் பேசிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. பூர்ணிமா கிட்டே ஹாய் சொன்னார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அதோட பெருசாக ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, அதுதான் பார்க்கணும். பட் மற்றபடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. மாயா கிட்ட சொல்கிறேன், பட் மாயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஷூட்டிங், ஒரு 2-3 பாட்டு பாடினாங்க அதுக்காக மட்டுமே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன சொல்றது, பூர்ணிமாவோட ரசிகர்கள் ஒரு கூட்டம் நான் வந்தாங்க, மாயாவோட ரசிகர்கள் கூட்டம் வந்தாங்க. இவன் ஏன் மிக்சருக்கே ஒரு கூட்டம் வந்து 10-15 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது நடந்தது. அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. இப்போ நாங்களாம் முன்னாடி போயிட்டோம். நம்ம லோகேஷு ராமச்சந்திரன்லாம் முன்னாடி நாங்களாம் 8:30 அங்கே இருந்தோம். ஆக்சுவலாக 10:30 தான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 8:30 போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள்லாம் இது எதனால அப்படின்னா, ஒருவேளை இடம் கிடைக்காதோ அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். சரி, அதனால் முன்னாடி பிக் பாஸ் கமல்ஹாசனோட இதுக்கு போயிருக்கேன், ஹோஸ்டிங்கு போயிருக்கேன். சனிக்கிழமை காலையில் 9:30 போய் இப்போ 7:30 வரைக்கும் இருந்தோம். நாங்கள் பிக் பாஸ் 3-4 ஞாபகம் இல்லை, அதில் போயிருந்தோம். பட் இது வந்து சரி, இது ஃபோட்டோ அனுப்ப அதை அனுப்பலாம் ரிசீவ் பண்ணானுங்களா, அதனால் ஒரு பயம் வந்துருச்சு. நான் லோகேஷ் வேறு வர சொல்லிட்டேன், அதனால் அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் போயிருந்தோம். பட் அதில் அங்கே போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த லக்ஷ்மி மேடம் இவங்களுக்கெல்லாம் கூட கால் பண்ணியிருந்தேன், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிஷோர் வந்து ஃபோனை எடுக்கல அன்னைக்கு. ஸோ அதுதான் ஒரு தரமான சம்பவம் அன்றைக்கி. பரவாயில்ல, அது சில நேரங்களில் நமக்கு நினைக்கிற தரமா. நேற்று ஒன்றும் இல்லை, பிரதீப் வந்து லைவில் பேசியிருக்காரு ஸ்பேஸில். பட் என்னால் வந்து அன்னைக்கு நேற்று வர முடியும், தூங்கிட்டேன். நான் வந்தது 6:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது வந்து சாப்பிட்டு படும்போது 9:30 ஆயிடுச்சு. முந்தா நாள் நேற்று சொல்கிறேன், நேற்று காலை சாயந்தரம் எழுதிருக்கும் 4:30 அதுக்கு அது ஒரு நடுவில் 11 வந்து 2 முடிச்சுட்டு போயிட்டார் அவர். ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கொடுங்க சார், மறுபடியும் வருவார் பார்த்துக்கலாம். நீங்கள் தான் ப்ரைவேட்டாக பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல மீட்டாக ஒன்று. ஆமாம், பண்ணணும். வேற என்ன விசேஷம் அப்புறம்? வேற எதுவும் இல்லை சார், இதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தான் வந்து டைம் வந்து எனக்கு ஃபோனு எல்லாமே வந்து சர்க்கம் சென்ஸ் வந்து கரெக்டாக மறக்கணுன்ற மாதிரியான அமைஞ்சிடுச்சு எல்லாம். நீங்கள் பண்ண கால்லாம் வந்து ரொம்ப லேட்டாக அப்படியே ஒரு மெசேஜ் வருது, 5 மிஸ்டு கால்ஸ் என்ன சஞ்சா அப்படின்ட்டு நான் உடனே கால் பண்ணேன். கிளம்பி வந்துருங்கன்னு சொல்றது தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதான் அதான் எனக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் தான் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 நாளாக ஏர்லி மார்னிங் எழுந்துச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன் வெளியில். ஸோ அதனால் சாட்டர்டே எதுவும் எனக்கு ஒர்க் இல்லையேன்னு தூங்கிட்டேன் நல்லா. ஏன்னா நான் என்ன நம்ம பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நீங்கள் ஒரு ஆள் வேணா இன்க்ளூட் பண்ணலாம், லோகேஷ் அங்கேருந்து வராருல்ல.
ஸோ அவரை நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போயிடுவீங்க. மற்றபடி அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது ரொம்பலாம். ஏன்னா நம்ம பேசினப்ப அப்படிதானே இருந்தது, ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ண போகிறாங்கன்னு அங்க தானே, போய் சிக்கிறத டிக்கெட்டு பார்த்து அவங்க அப்படி சாப்பிடலாம், இப்படின்னு ஒரு உங்களுக்கு ஹைப் சொன்னோன்னே நான் தான் நினச்சேன் சரி காலி கண்டிப்பாக ஷெரீஃப் மேடம் இருக்காது. கால் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்க காலி ஷெரீஃப் மேடம் கால் பண்ண வரீங்களான்னு கேட்டேன், நிறைய பேர் கேட்டேன் ஓகே ஓகே நான், யாராலும் நம்ம பாசிபிலிட்டி இருக்கு அவங்களெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாறுச்சு. ஸோ அதுக்காக அப்படி ஓகே ஓகே சார் நல்லது தானே. எனக்கு ஆனால் இன்னொன்று, நான் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ நேரம் இருந்திருக்க முடியாது சார், அதான் சொன்னேன்ல எனக்கு அடுத்த நாள் ஒரு ப்ரோக்ராம் நான் வேறு வச்சுருந்தேன் அதுக்காக, ஆமா அது 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 அதை வச்சு அதனால தான் அது நம்ம எனக்கு அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அது ஒரு ரீசன் வேறு. அதான் பரவாயில்ல சார், நீங்க லோகேஷ் எல்லாம் நம்ம ராமச்சந்திரன் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, நிறைய இன்சைட் சொன்னீங்க, அதுவே போதும். பரவாயில்ல லோகேஷ் வந்து உள்ள போயிட்டாரு, அங்கிருந்து நம்ம நான் வேற நினைச்சுக்கிட்டு தூங்கும் போதே நினைச்சிட்டு தூங்கினேன் இந்த பையனை வேற சும்மா இல்லானே அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அனுப்பி விடுறோமே. ஒருத்தர்னா கூட அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியம் தான் வர சொல்லிட்டேன். ஆமா ஆமா அது கரெக்ட், பட் நம்ம அந்த மோமெண்ட்ல வந்து இப்ப உங்களுக்கும் வந்து கொஞ்சம் நீங்களே டைலமோல இருந்தீங்க, என்ன கிஷோர் இன்னும் வரலையேன்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா இவர் போன் வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் நம்பர் இப்ப நீங்க இனிமே பிரச்சனை இல்லை சார், இனிமே நீங்க வந்து டைரக்டாவே டீல் பண்ணிக்கலாம் அந்த இவங்க கிட்ட, அந்த ட்வின்ஸ் ட்வின் பிரதர்ஸ் கிட்ட. நமக்கு என்ன ஆச்சுன்னா, சரி ஒரு சந்தேகத்தை வந்து ஆமா 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 அதனால நான் காலையில உங்களுக்கு கால் பண்ணேன், சரி ஏதாவது ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு பரவாயில்ல சார், நீங்க போயிட்டு வந்ததே போதும் சார். சரி நான் தான் நான் வந்திருந்தாலும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான் ஈவினிங்கே கிளம்பி வந்திருப்பேன், நான் எனக்கு ஆஃப்டர்நூன் வர முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஈவினிங்னா ஒரு 9:30 10 அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டு இருப்பேன், ஏன்னா நெக்ஸ்ட் என் ப்ரோக்ராம் அது கண்டிப்பா நான் போய் ஆகணும்ன்றதுனால. சரி பாத்துக்கலாம். வினோத் வந்திருக்கார், வெல்கம் வெல்கம் வினோத். ஹாய் ஹாய் வினோத். வெல்கம் வெல்கம் வினோத். அண்ணா சார் விஷ்ணு வந்து கலாய்க்காமயே விட்டாரா மாயாவை? ஆமா அதாவது அவங்க சும்மா அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் ரியாக்ட் பண்ணல, இதுக்கு அவங்க எல்லாம் போயிட்டு அப்படின்ட்டு அதான் அவர் பார்த்துருப்பாரு, இது எல்லாம் மதிக்கவே வேணான்ற அந்த ரேஞ்சுக்கு போயிருப்பாரு போல இது. டோட்டலா இதை வந்து மீட் பண்ணிடலாம், வர்றது கொண்டாட்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. சில விஷயங்கள் என் வாயால சொல்லக்கூடாது, நான் அமைதியா இருக்கிறேன். அதான் அதான் நீங்க எனக்கு தெரியுது, ஆனா ஒரு போஸ்ட் வேற போட்டிருந்தாரு நேத்து அந்த இது ஒண்ணு நம்ம வசூல். ஆமா ஆமா என்ன போட்டிருக்காரு? இவரோட இவரோட சாங் ஒண்ணு போட்டிருந்தாரு, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் நினைக்கிறேன். ஆமா அதுல தான் வரும் அந்த இந்த சாங் ஒண்ணு, ராஜா வசூல் ராஜா அந்த சாங் வரும்ல, அதுல ஆமா வந்து ஆமா அந்த அதுல அந்த ஒரு லைன் வரும், விழுவது என்றால் மழை போல் விழுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு கோட் வரும், அத போட்டிருந்தாரு. சொல்லவே இல்லையே கிட்ட, ஒரு சொல்லிருக்கலாங்க நம்ம தலைவர் அதையும் வந்து அந்த மாய அவர் வேற இதுல போட்டு சுரேஷ் சுரேஷ் தாத்தாட்ட பேசினாங்க மத்தியானம், நான் சொன்னால அதுக்காக தான் எக்ஸல்ல தான் வந்து அவங்க ஸ்குவாடே உட்கார்ந்துருக்கு, அந்த என்ன பெய்டு ஸ்குவாடு அங்க அவங்கெல்லாம் டைரக்டா அங்க வந்துட்டாங்க போலிக்குது. அப்படியா? ஓகே ஓகே ஆமா ஆமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். எஸ் வெல்கம் வெல்கம் வினோத், சொல்லுங்க வினோத் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சார், எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சார் நீங்க என்ன டாபிக் என்ன நிக்கணும் போட்டிருந்தீங்க, அப்படியே உள்ள வந்துட்டேன். இல்ல ட்விட்டர் ட்விட்டர் ஸ்பேஸ்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க அது சொல்லுங்க. முதல்ல நான் தான் நேத்தி ஃபுல்லா சொல்லிட்டேங்க சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல இல்ல சார். நான் தான் சொல்ல நிறைய கிரிஞ்சி தான் சார். இல்ல அர்ச்சனா ஃபேன்ஸ் பக்கம் மாயா ஃபேன்ஸ் பக்கம் போக மாட்டீங்களா நீங்க? இல்ல சார் நான் அங்க போறது இல்ல, நமக்குலாம் என்னைக்குமே ஒரே ஆள் தான். ஆனா உண்மையிலேயே மாயா ஃபேன்ஸ் மாயா ஃபேன்ஸும் இவ பூர்ணிமா ஃபேன்ஸும் கொஞ்சம் அதிகமா வந்திருந்தாங்க, சோ அந்த இன்வைட்டே அப்படி வந்து அப்படி இருந்தது போல இருக்கு. யாரோ கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் யாரோ சொன்னாங்க பாத்தீங்களா, எவ்வளவு பேர் கூட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, வேணுட்டே பண்றானுங்க அப்படின்னாங்க. யார் சொன்னான்னு ஞாபகம் இல்ல, போற போகல தெரியும் தெரியும் சார், அவங்களுக்கே தெரியும் இல்ல சார், அவங்களே உங்ககிட்ட சொல்றாங்கன்னா கண்டிப்பா தெரியாமையா இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க இவங்களை பொறுத்தவரையிலும் இப்ப இருக்கிற மீடியாவை பொறுத்தவரையிலும் எப்படி தெரியுங்களா, சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டா வாழ்க வாழ்க தலைவி வாழ்கன்னு ஒரு கஸ்கோர சத்தம் போட்டா வேலை முடிஞ்சு,
வெளியே போயிட்டு ஆளுக்கு 150 ரூபா ஒரு பிரியாணி பொட்டலம் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்காங்கிற வேண்டியது. இதுதான் வேலை. விடுங்க, பிடிச்சவங்க நிறைய பேர் தான் சார் இருக்காங்க. நீங்க நம்ம இதுலயே போய் பாருங்க வீடியோஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்ணே நீங்க முன்னே சண்டை போட்டுக்கிட்டு. சொல்லிட்டு போயிடுறீங்கல்ல, உங்களை அந்த மெயின் கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. நான் ஒரு ஆமா 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 நான் படிப்பேன், படிச்சுட்டு எனக்கு சிரிப்பா இருக்கும். ஏண்டா டேய் அப்படிங்கிற மாதிரி நிறைய லேடிஸ் வருவாங்க, பட் பாத்துட்டு சரி போ அப்படின்னு விட்டுற வேண்டியது. அவங்க சொல்றதுனாலயோ கேக்குறதுனாலயோ நமக்கு ஏதாவது ஆக போகுதா? ஒண்ணுமே இல்லை. சோ ஒண்ணுமே அதனால ஒன்னும் யூஸே கிடையாது. நீ கை என்ன திட்டுறதுனால எனக்கு என்ன அடைய போகுது சார்? அப்படியே விடுங்க சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கெட்ட வார்த்தை திட்டினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் எல்லாம் எப்படி தெரியுங்களா, கமெண்ட்ல திட்டுற கேஸ் எல்லாம் நமக்கு எல்லாம் கிடையாது. உனக்கு தைரியம் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். நீ பேசுற ஆள் வந்து நியாயமான ஆளா இருந்தா பேசு. சும்மா உனக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக, உனக்கு வலிக்குதேங்கிறதுக்காக நாங்களாம் பேசாம இருக்க முடியாது. இல்ல அந்த மாதிரிதான் பேசுறவன் பேசிட்டு போறான் சார். அப்ப யாரு பேசினா நமக்கு என்ன? எனக்கு பாருங்க, வெக்கமே இல்லாம சில வேலையெல்லாம் பாக்குறாங்க, அதுக்கே அவங்க வருத்தப்படல. நம்மளாம் உண்மையை பேசுறதுக்கு நமக்கு என்ன வலிக்குது? ரெண்டாவது, இது ஒரு சும்மா கேம் ஷோ சார். இது 100 நாளுக்குள்ள நடந்ததை யாரு வேணாலும் எப்படி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இது பப்ளிக்காக விடுற ஒரு ஷோ, யாரு வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நம்ம வந்து முழுந்த அளவுக்கு பர்சனலா போக கூடாது. அவங்க வந்து உண்மையாலுமே சில விஷயங்கள் பண்றதெல்லாம் வந்து மேபி வந்து நான் தான் சொல்லல, டூ மச் ஃப்ரீடம். சில பேருக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னு ஏக்கம். அதனால என்னன்னா, ஒரு இந்த மாதிரி பண்ற ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்கள புகழ்ந்து பேசி தன்னோட ஆதங்கத்தை குறைச்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியும்ல, சில பேரால நம்மளால பேச முடியாது. ஸோ இதோ இந்த பொண்ணு பேசுறா நமக்காகன்னு சொல்லிட்டு நிறைய கும்பல் அப்படியே பின்னாடி பேசிடும். ஸோ அதுதான் அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். ஸோ இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல, பட் இது எல்லாமே ஒரு வகையான மனநோய் தான். எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் அவங்க சொன்ன ஒரு கமெண்ட் எனக்கு பிடிக்கல. நான் அதை அப்படிங்க சொல்லிடுறேன். அதாவது எங்களை பார்த்து புள்ளி கேங்னு சொல்றீங்களேடா, ஆக்சுவலா நாங்க புள்ளி கேங் கிடையாது. நீங்க எல்லாம் எங்களை சேர்ந்து புள்ளி பண்றீங்க தெரியுமா? ஆன்லைன்ல இல்ல சோசியல் மீடியால நீங்க தான்டா புள்ளி கேங் அப்படிட்டாங்க. இதுதான் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு உருட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாத சார் என்ன நடக்குது, நீ யாரு எங்க எப்படி இருந்தாலு அவசியம் இல்ல. இதெல்லாம் வந்து லைக் என்ன மாதிரியான ஒரு அஜெண்டா படலிங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இத இத வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சார். இத வச்சுதான் சின்ன சின்ன இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸ்ல சில பெண்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து தூண்டில் போட்டு இழுக்கிறதே இந்த மாதிரியான டாக்ஸ் தான், இன்டர்நெட் பேக்கேஜ் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம். மாயா பூர்ணிமா அனன்யா அந்த மூணு பேரோட இதை கிளியர் பண்றதுக்காக 8 மணி நேரம் ஷூட்டிங் நாங்க உட்காந்துருந்தோம்னா பாருங்க. சார் இப்ப ஒரு இது பார்த்தேன் சார், நடுல இவ பூர்ணிமா அது மாயாவது 2 மணி நேரம், நடுல கேப் கிவ் பண்ணது 8 மணி நேரங்க அவங்க ஷூட்டிங் 3 பேருக்கு மட்டுமே. ஆனா அது மூணு பேர் பார்த்து உங்களுக்கு வர்றது வந்து ஒரு 15-20 நிமிஷம் கூட இருக்காது. ஓகே சார், அதுதான் சார். இப்ப படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மாசம் படம் எடுக்கிறாங்க, 3 மணி நேரம் தானே சார் காட்டுறாங்க? அதான் அந்த கணக்கு தான் இது, அதுதான் இது. நடுவுல வந்து வார்த்தைகள் இருக்காது, மூணு பாட்டு, ஒரு ரெண்டு டான்ஸ், எல்லாம் ஸ்டேஜ்டு தானே உங்களுக்கு, எல்லாம் ப்ரீ ஸ்கிரிப்டட் ப்ரீ நேரேட்டிவ் தானே எல்லாமே. இப்ப சார் சொல்றதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆமா ஆமா ப்ரோ. டிசி சார் இப்பதான் அந்த இது பார்த்தேன், அந்த ட்வீட்ல வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, ஆக்சுவலா அவரு கேக்குதா இப்ப நான் பேசுறது? சொல்லுங்க கேக்குது கிஷோர், சொல்லுங்க. ஓ நான் பேக் வந்துட்டா கேட்க மாட்டேங்குது பொழுது. அந்த வழிகளில் வழிகளில் 100 தடை இருந்தால்தான் அந்த இது லிரிக்ஸ் வரும்ல, அந்த வசூல் ராஜால. ஆமாமா, அந்த இதை வந்து அப்படியே போட்டிருந்தார் அந்த ஸ்டான்ஸாவ. இப்போ நான் இப்ப பார்த்தா நோட்டிபிகேஷன் அதுல ஒரு கமெண்ட் வந்தது, போய் பார்த்தா நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம்ல நானு நீங்க லக்ஷ்மி மேம் எல்லாம் அந்த விஷ்ணுவை பத்தி ஒரு ஒரு சின்ன பிட்டு.
நீங்க அத இல்ல அத அப்படியே கட் பண்ணி யாரோ எடுத்து போட்டாங்க அங்க ஒரு வீடியோவை, கமெண்ட்ல வந்து அந்த ஆடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த யூடியூப்ல இருந்து அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணி ஒரு 1 minute வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பேசுறது புகழ் பரவட்டும் பரவட்டும், நம்ம பேசுனதுதான். லிங்க் இதோ போடுறேன், சாட்ல போடுறேன், போய் பாருங்க. ஒரு பக்கம் லட்சுமி மேடம் வேற கழுவி கழுவி ஊத்துறாங்கண்ணா எல்லா இதையும் ரிமூவ் பண்ண. இனிமேதான் கோவிந்தராஜன் அண்ட் நிறைய பேர் திட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு என்ன பேசணும் நான் அப்படி நேத்து? நீங்க வந்து எப்பவுமே ஒன் சைடடா, உங்களுக்கு வந்து மாயா பூர்ணிமானாலே ஒத்துக்காதா? நீங்க மத்தவங்களை விட்டு மாயா பூர்ணிமா பக்கம் பேசலன்னா அது பேர் ஒன் சைடட். நான் விஷ்ணு பக்கம் பேசுறேன், விசித்ரா பக்கம் பேசுறேன், அர்ச்சனா, இதுக்கு பேர் ஒன் சைடு இல்ல. ஏய் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலப்பா. அப்புறம் கேளுங்க, இங்கிலீஷ்லதான் திட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு. இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓட்ட இங்கிலீஷ் வர சொல்லுங்க நேருக்கு நேரு. எண்ணெயெல்லாம் கழுவி ஊத்தி இருக்காங்கன்னு வச்சு, வினோத் மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னா எனக்கு குடியுரிமை சட்டம் படி கருத்து சொல்ல எனக்கு உரிமை உள்ளது. நீங்க நடந்துக்கிறதான் இந்த ஸ்பேஸ்ல, இந்த யூடியூப்ல, நீங்க இப்ப ஒரு பிரஸ் மீட்ல நடந்துக்கிறதை விமர்சிக்கிறோம். போட்டாங்க அது இவரு நம்ம கோவிந்தராஜன் சார் வந்து தேவையில்லாம எனக்கு ஒரு நிக்நேம் கிரியேட் பண்ணிட்டாரு. சின்னதா பேசிட்டு இருந்தோம்ல, விஷ்ணு வந்து நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்விட்டர்ல, வலிகளில் 100 தடை இருந்தாலும் போட்டிருந்தாருல, அதுல கமெண்ட்ல வந்து ஒரு பர்சன் வந்து நம்மளோட இத கிளிப்ப கரெக்டா எடிட் பண்ணி போட்டிருக்காரு அதுல, அந்த ஒரு 1 minute வீடியோ மாதிரி. பின்னாடி போய் பாருங்க, நானே லட்சுமி மேம் எல்லாம் வந்து எபிசோட் எபிசோடா பேசி வச்சிருக்கோம் விஷ்ணுவை பத்தி. நம்மளோட மாயா பூர்ணிமா செய்த அட்டுழியங்களை வந்து எடுத்து சொன்னா அதுக்கு பேரு பயஸ்டுனா தட் இஸ் ஓகே. உங்க இங்கிலீஷ தூக்கி குப்பையில போட சொல்லுங்க. ஓகே, பயஸ்டுனா என்னன்னா கண்மூடித்தனமா ஒருத்தர் அப்படியே நீங்க பண்றதுதான் பயஸ். மாயா பூர்ணிமா என்ன அட்டுழியம் பண்ணாலும் எனக்கு மாயா பூர்ணிமா பெஸ்ட்ன்றீங்க, அதுதான் பயஸ்டு. நான் எல்லார பத்தியும் குட் அண்ட் பேட் பேசியிருக்கேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன டிசி சார் நீங்களே சொல்றீங்க, நான் கழுவி ஊத்துறேன். ஆமா சார், தப்பு பண்ணா கழுவிதான் சார் ஊத்துவேன். அது இல்ல இல்ல, நேஷனல் லீடரா இருந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. கழுவி ஊத்திருக்காங்க அது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்க காசை பண்ணிக்கிட்டோம் சார்.
அவங்களுக்கு ஏதோ ஆசை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாயா ஸ்னப் பண்ணுவாங்களே பாயிண்டே இல்லாம, அந்த மாதிரி இல்லாம பாயிண்ட்ஸோட வந்து நான் பயஸ்னா எப்படி பயஸ், நான் வந்து தப்பா பேசுறேன்னா எப்படி தப்பா பேசுறேன், அந்த மாதிரி பாயிண்ட்ஸோட வந்து நேர்ல வந்து பேசுறேன். ஐ மீன் நேர்ல இந்த சென்ஸ் இந்த இது மாதிரி லைவ்ல வந்து பேச சொல்லுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பிடிக்கல பண்ணாதீங்கன்னு வந்து யாரோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க எப்படி வருவாங்க நீங்க ஒருத்தர் வந்தாரு வந்துட்டு நீ எனக்கு பிடிக்கல நீங்க பேசுறது ஏங்க வருவாரு அது மாதிரி பேசக்கூடாது. பாயிண்ட் சொல்றேங்க, இந்த பாருங்க இது மாயா இது பண்ணாங்க, பூர்ணிமா இது பண்ணாங்க, இதுக்கு என்ன சொல்றேன், ஓகே நல்லதுன்னா நல்லதுன்னு ஒத்துப்பேன், இல்ல கெட்டது தப்பு உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு, இல்ல நீ பாக்குறது ஓகே ஃபைன், நான் பாக்குற பார்வையில அது தப்பா இருக்கு, இவ்வளவுதான். இப்படி பேசணும், அதை விட்டுட்டு கத்து 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 கத்துன்னு கத்துவாரு அவரு. எனக்கு அர்ச்சனா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டிசி சாரு என்ன எல்லாத்தையும் முடிச்சு திட்டிட்டு இருந்தாரு ஒருத்தர் நினைக்கிறேன். அதான் கேள்விப்பட்டேன் நான், வரல இவரு விஷ்ணுலாம் இருந்தாருன்னா அவர்கிட்ட தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணு சொல்லுங்க சார், நல்ல பையன் அவனெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் லைக் ஆளுங்களோட எல்லாம் சவகாசம் வச்சுக்காம சார். நான் கேட்டுட்டு இருந்தேன் மாயாக்கு பதில் கொடுக்கலையா விஷ்ணுன்னு, அவரு இது மாதிரி இக்னோர் பண்றதுதாங்க பெஸ்ட் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டையே பண்ணாமல் கரெக்ட் தான், விஷ்ணு பண்றது பெஸ்ட், அதுதான் அதுதான் வந்து டிப்ளமேட்டிக் வே ஆஃப் டீலிங். என்ன அவங்களுக்குள்ள ஆதங்கம் இருக்கும்ல மேடம், என்னடா இப்படி எல்லாம் பண்றானுங்களே அப்படின்னு அந்த ஆதங்கம் அவங்க பேசிருப்பாங்க. அவங்களோட இது அந்த நேரத்துல கேம், இப்ப நம்ம உள்ள போனா கூட கேம் எப்படி விளையாடுவோம்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா. அந்தந்த டைம்ல அந்தந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் அவங்க பண்ண முடியும். ஆனாலும் பேக் ஆஃப் த மைண்ட்ல யோசிக்கணும், அதுக்கு ஒரு திறன் வேணும், அதுக்கு ஒரு பயங்கர மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். ரொம்ப கஷ்டம் சார் இந்த கேம், ஈஸி கிடையாது, நம்ம வெளியில பேசுற மாதிரியே உள்ள இருக்க முடியாது ஓகேங்களா. பட் ஸ்டில் அந்த பேசிக் கேரக்டர், பேசிக் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதெல்லாமே மாறிடாது, அதெல்லாமே நடிக்க முடியாது கூடாது. அதுதான் சொல்ல வரோம், யோசிங்க நீங்க என்ன, அதாவது ஓகே தப்பு பண்ணிட்டோம்னோ இல்ல வந்து கேமுக்காக பண்ணிட்டோம்னோ பண்ணலாம் அது, ஆனா வெளியில வந்தும் இதேதான் பண்றீங்கன்னா அப்ப யூஆர் நோ டிஃபரெண்ட். அப்ப உள்ள நீங்க கேமுக்காக பண்ணலாம், எந்த லெவல்ல பண்றானுங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாம் இன்னும் காசு செலவு பண்ணி அவன் இன்னொருத்தவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அது இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் நேத்து அவர் லோகேஷ் போயிட்டுன்னு சொன்ன அந்த வன்மத்தை நான் நேர்ல பார்த்தேன், இதை விட என்ன ப்ரூஃப் வேணும், இதுதான் சொல்ல வரேன். அந்த ஒருத்தர் புகழும் போது அந்த கற்குருகுன்னு பாக்குற, நான் எப்பயுமே கமல்ஹாசன் எபிசோட்ல நம்ம எடிட்டர் வேற வந்து பூர்ணிமா ஃபேஸ் மாயா ஃபேஸ் தான் வைப்பாரு. ஒரு விஷயம், நேத்து வந்து மாயா வந்து டைரக்டா ஒரு இந்த மாதுளை ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஷ்ணு பேரை சொல்லி, ஆமா ஆமா அதுதான் சொன்னேன், ஆமா கேள்விப்பட்டேன். ஆனால் இவ பூர்ணிமா வந்து ரொம்ப அமைதியா அவங்க தலையை குளிச்சுட்டாங்க, அவர் விஷ்ணு தலையை குளிச்சுட்டாரு, ரெண்டு பேரும் வாய் தரல, இது எதுக்கு இவன் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப அவங்களோட ஸ்பேஸ்ல என்ன வந்து திட்டுறாங்கன்னா அதுவே முதல்ல தில்லி இல்லாத வேலை. தைரியம் தான் இங்க வந்து திட்டுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட நம்ம எல்லாம் காசு கொடுத்தா வாங்க மாட்டீங்களா நீங்களா? அதான அத சொல்லுங்க. நான் இவங்களுக்கு நிஜமாவே சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஏழைப்பாழைக்கு கூட கொடுக்கலாமே தவிர இது மாதிரி எல்லாம் வந்து கீழ்த்தரமா எல்லாம் பண்ண மாட்டேன். ஏசி ஒரு ஆளு
தேவையே இல்ல வினோத். நமக்கு திரும்பவும் சொல்றேன், நம்மளுக்கு இது வந்து எல்லாருமே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு டைம் பாஸ், இதுக்குதான் பாத்துட்டு இருக்கோம். அந்த அர்த்தத்துக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மேடம். உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? ஃப்ரீயா விடுங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் நான் வந்து நான் லைவ் சாட்ல கூட என் முன்னாடி எல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன் பேசிட்டு இருக்கும் போது. இப்ப பாக்குறேன்னா, ஏன்னா எல்லாரும் ஹை ஹைன்னு போடுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்கறாங்க, சரி அவங்களுக்கும் நம்ம அவங்க பேச முடியாம கமெண்ட்ல போடுறத சரி நம்ம மூலமா சொல்ல விரும்புறாங்கன்னு தான் இப்ப நம்மளோட கமெண்ட்ஸ்க்கே போறது. நான் இல்லன்னா வந்து என்ன சார், உங்களை பத்தி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு கோவிந்தராஜன், அதையும் படிச்சிருக்க. அவர் வேற சார், என்ன கரன்சி சிஸ்டம் சொல்லி இப்ப பாருங்க என்ன வந்து என்ன சொல்றாரு. உள்ளதை உள்ளபடி காட்டியதால் கல்லெறியல மட்டும்தான் முடியும், கல்லெறிய மட்டும்தான் முடியும். உடையலாம் நீங்கள் ஒவ்வொரு சிலிலும். திருப்பி நான் வந்து அந்த உடஞ்ச சில்லுகள்லாம் 10,000 ஆக்கி திருப்பி கொடுப்பேன். சோ கண்ணாடியா இருந்தாலும் உடஞ்சாலும் 10,000 தெரியும். அதுதான் சொல்லியிருக்காரு அவரு. நன்றி சார், நன்றி சார், நன்றி ஹை. அதான் சொன்னா சக்தியில ஒரு அரக்கடை வந்து. ஆமா ஆமா, அது ஐயோ நல்லா கிளாப் செக்ஷன் சார் அந்த சீன். ஆமா அது எனக்கு, அதனால அதுதான் கண்ணாடினால இது பண்ணாலும் அதுதான். தேங்க்ஸ் சார். விஷ்ணு எப்ப லைவ் கூட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க கமெண்ட்ல எல்லாம். விஷ்ணு எப்ப லைவ் கூட்டு வர போறீங்கன்னு கேக்குறாங்க. நான் முதல்ல ஒருத்தருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார், அடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம்ல ஒருத்தர கூட்டுவாங்க சார், நம்ம பேசுவோம். அவரை வர சொல்லுங்க சார், வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் செஷனாவது வைக்கலாம். கொஞ்சம் ஜி சார், அப்படியே எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், நீங்க அப்படியே இவர்கிட்ட சொல்லிடுங்க, பாஸ் ஆன் பண்ணிடுங்க, அவரை கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லுங்க சார். இந்த அல்லு சில்லுக்கு எல்லாம் பயப்பட வேணாம், பசங்களாம் இருக்கானுங்க. விஷ்ணுவுக்கு சொல்ல சொல்றேன், மெசேஜ் பாஸ் பண்றேன் சார், இருக்கும் எல்லாம், நீங்க கவலை எல்லாம் பட வேணாம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நெகட்டிவ் எனர்ஜி நீங்க தான், அவர் கிளியரா இருக்காரு வினோத். அவர் பாருங்க கிட்ட வந்தா கூட, அதாவது சில நேரம் நான் சொல்லுவேன் தகுதி இல்லாதவங்க, அதுதான் நான் சொல்லுவேன். தைரியம் இருந்தா நான் எந்த வழியா உங்ககிட்ட வந்து பேசணுமோ அதே வழியா நீ எங்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல. நீ எங்கயோ பேசிட்டு இருப்ப ஆன் ஏர் எங்கயோ, அதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணவே கூடாது. இந்த இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க கூட தகுதி இல்லாத ஆட்கள் அவங்க சார். விஷ்ணுக்கான ஒரே ஒரு மந்த்ரா சார், விஷ்ணுக்கு வந்து பிக் பாஸ் சொன்னதுதான், யூ ஆர் அ ஆக்ஷன் ஹீரோ. சோ அத மட்டும் திரும்ப 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 ரிப்பீட்டடா போட சொல்லுங்க. ரெண்டாவது அவருக்கான ஒரு கட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த 15 மினிட்ஸ் கட்டு, அதை திரும்ப திரும்ப பாக்க சொல்லுங்க, போதும். அவரு தான் சாதிச்சாருட்டேன் சார், அந்த பையனுக்கு செல்ஃப் டவுட் அதிகமா இருந்துச்சு உள்ள பண்ணவங்க எல்லாம் பாத்துட்டு. அதுக்கப்புறம் போய் அவன் கேட்டான் பாருங்க சார், பிக் பாஸ் இது நான் பண்ணிருக்கேன்னு எல்லாருக்கும் நான் போட்டு காட்டுவேன், என்னை எல்லாம் ஜீரோன்னாங்க எனக்கு. அப்படி எனக்கெல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ் எனக்கு, இன்னொரு விஷயத்துக்கு வந்த மாயா வந்து இது மாதிரி சொன்னாங்க, என்னது நீங்க எல்லாம் தான் புல்லின்னு. ஓ இப்ப கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அக்யூஸ் பண்ணி இப்ப நீ மக்களையும் அக்யூஸ் பண்றியாமா, ஓகே வெரி குட். அப்போ நீங்க எல்லாம் புள்ளி இல்ல, நாங்க தான் புள்ளியா, ஓகே. அப்புறம்
இத சொல்றதுக்கு தான் சார் வந்தேன் நான் இன்னைக்கு. யாரதான் அக்யூஸ் பண்ணாம விடுவோமா, நாட்டின் பிரதமர்ல இருந்து எல்லாரையும் அக்யூஸ் பண்ணுவியா நீ? இப்ப நீ கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் அக்யூஸ் பண்ண, மேன் ஹேண்ட்லிங், அர்ச்சனா வந்து கேமராக்காக பேசுறாங்க, விசித்ரா வந்து டாமினேட்டிங், என்ன அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேர்ம். ஓகே, விஷ்ணு வந்து யூஸ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் இது பண்றான், தினேஷ்க்கு வந்து இது மாதிரி 1000 பேருக்கு அந்த 20 பேருக்கும் விட்டா பவா செல்லதுரை கூட வச்சிருப்பா, அவர் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாவும். என்ன இப்ப மக்களை வந்து அக்யூஸ் பண்றியா நீ? ஹவு டேர் யூ? நாங்க புள்ளி பண்றோமா? நீ பண்றதுக்கு தான் நாங்க திருப்பி சொல்றோம், நீ பண்ணாத ஒன்ன சொல்றீ, அதை விட பரவாயில்ல. நாங்க நடக்காத ஒன்ன வந்து ஹாலுசினேட்டட் வேர்ல்ட்ல இருக்கியமா நீ? அதுக்கப்புறம் ஏன் வந்து மக்கள் தான் புள்ளி பண்றோம்ல, அதுக்கப்புறம் ஏன் வந்து முந்தானேத்தோ நம்ம ஸ்டோரி போட்டிருக்கா, இன்ஸ்டாலேயோ அதுலயோ போட்டிருக்காங்க இது மாதிரி, உங்க ஐ நீட் யுவர் லவ் ஃபார் 3 centuries. என்ன பேத்தலான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். அப்புறம் ஏன் கேக்குற மக்களோட லவ் எதுக்குமா உனக்கு? உன்னோட ஸ்குவாடுக்கு அதுக்கு 3 centuries லவ். நீ 3 centuries நீ என்ன ஈஜிப்ட் மம்மி ஆக போறியா? சும்மா இருக்கிற சின்ன டீனேஜ் பிள்ளைங்க எல்லாம் நோண்டி விட்டு இருக்கிறவங்க அட்டாக் பண்ணி, சும்மா ஒரு பேத்தலான, இல்ல இல்ல இது பேத்தலான ஒரு இது வந்து போஸ்ட், என்ன உளறல் இதெல்லாம். ஏன்னா இல்லாத உன்ன வந்து பேசுறது உருவாக்குறது இதெல்லாம் ஹாலுசினேஷன் இதெல்லாம் உனக்கு. ஷீஸ் இன் டிஃப், ஷீஸ் வியர்டுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஷீஸ் டோட்டலி வியர்ட். கேட்டா இன்டெலிஜென்ட், அர்ச்சனா பார்த்தா ஒரே கேள்விதான் கேட்கணும், என்னமா இன்டெலிஜென்ஸ் பார்த்த அந்த பொண்ணு கிட்ட? ஷீஸ் பிரில்லியன்ட் பிளேயர், ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கிங். விஜயவர்மா சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க்கிங், ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் வாட் டு ஸ்பாயில் அதர்ஸ் நேம். என்ன பேத்தலான, எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி இன்டெலிஜென்ஸ், பேத்தலான ஸ்டேட்மெண்ட் இதுதான். வியர்ட், வியர்டோ. இல்ல அர்ச்சனா, அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, யாரையும் இனிமேல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க தயவு செய்து அப்படின்னு. கரெக்ட், அது வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா? அதுக்காக வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க, நாங்க போடக்கூடாது. நாங்க திரும்பவும் சொல்றோம் சார், இஃப் இட் வாஸ் ஃபார் தட் 106 days நம்ம இவ்வளவு நாள் பேசி இருக்கவே மாட்டோம் சார். நம்ம பாட்டுக்கு நம்ம வேற நிறைய இருக்கு பேச, ஓகேங்களா? ஒரு ஒரு நாளும் பண்றதுதான் நம்ம பேசுறோமே தவிர, நம்ம அந்த 100 அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ரெசிடியூஸ் சொல்லுவோம், அது மாதிரி இருந்துட்டே இருக்கு இவங்களோட ஆக்ட். என்ன பண்ண முடியும் நம்ம? அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டா நம்மளும் மூடிட்டு போயிடுவோம். இவங்க பாட்டு அவங்க போடாம, நீங்க டெய்லி ஒரு பேத்தல் பண்ணுவீங்க, அதை நாங்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லக்கூடாது, நெகட்டிவ் விட்டுருங்க, அவங்களுக்கு லைஃப் இருக்கு. நீ ஏன் பேத்தல வந்த அப்புறம் நடிக்கவே தெரியாதுன்னு பாருங்க, என்னன்னா இது கண்டிப்பா வந்துரும்ன்ற ஒரு இதுதான். ஏய் நான் ரெண்டு பண்ணிட்டேன், வாங்க நம்ம வந்து கிச்சன் கிட்ட ஒண்ணு பண்ணிடலாம். ஏன்னா கிச்சன் கிட்ட ஒரு கேமரா இருக்கு, அங்க ஒரு மோனோலாக், ஏதாவது ஒரு மோனோலாக் வரும். சோ எல்லாம் பேசி பேசி இது மாதிரி பண்ணி நடந்துது இல்ல. நாங்க அன்னைக்கு நைட் வந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தோம், ஒரு பொண்ணு பாவம் தனியா நடந்து வந்து அங்க மெயின் ரோட்ல நின்னு இருந்தா. அவ வந்து நிக்சன் ஃபேன், எனக்கு தெரியும். நம்ம அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து கோயம்பேடு போயிட்டு இருந்தாங்க, லோகேஷையும் அந்த பொண்ணையும் தான் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சேன். யாரா இருந்தாலும் நம்ம அந்த சேஃப்டி பாக்கணும்ல. 4:30 கார் புக் பண்ணா காரே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. அப்புறம் அந்த பொண்ணு சார் நான் உங்கள போ சொன்னேன் சார், கேக்குதா? நான் பேசுறது, நான் பேசுறது கேக்குதுங்களா? அதோ நம்ம தான். தேங்க் யூ சார். எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சம ஜாலியா இருந்தது, நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. பேச முடியல இல்ல, இவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல இருந்தது, கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அவங்க கூட இருந்தோம் நம்ம. ஓஹோ, ஈவினிங் வந்து நைட் கூட 20 மணி நேரம், அதுவும் அவங்க பக்கத்திலேயே, அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம். ப்ரோ நீங்க வந்து செலிபிரிட்டி ரேஞ்சில பேசுறீங்க ப்ரோ, அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அர்ச்சனா ஓகே, மத்ததெல்லாம் இல்ல இல்ல. அர்ச்சனா பொறுத்தவரை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க, உள்ள எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இங்கே இருக்கிறாங்க. இல்ல ப்ரோ, நீங்க வந்து ஒருத்துன்ற, நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்து போய் பாக்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பாக்குறீங்களா? அதனால இப்ப டிசி சார் போனாருன்னா அவருக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. இல்ல இல்ல, அந்த ப்ரோக்ராம் நடத்தின அந்த டைரக்டரே சொல்லிட்டாரு, இது வந்து பிபி கொண்டாட்டம், நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து
ஒரு ஹாப்பியாவே இல்ல, எல்லாம் டல்லா இருக்கீங்க, என்ஜாய் பண்றாங்க, எப்படி வந்து வைபே கிரியேட் பண்ணுங்க. எல்லாமே அவங்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, நாங்களாம் வந்து புள்ளி கேங்க், நாங்களாம் அப்படிதான், நாங்களாம் அப்படிதான் இருப்போம் அப்படின்றத எல்லாருமே ஓபனா சொல்லிக்கிறாங்க. அதாவது வெளியில வந்து மக்களுடைய சொல்றாங்க, மக்கள் என்ன தைரியமா சொல்லும் போது, தப்பு பண்றதே தைரியமா சொல்லும் போது, தப்பு பண்றவங்களை நாங்க ஏன் தைரியமா விமர்சிக்க கூடாது? இதுக்கு எதுக்கு என்ன கழுவி ஊற்றணும்? உண்மை அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கூட அந்த, அதாவது இவ்வளவு பேர் தப்பு பண்ணி ஒருத்தனை வெளியில அமைச்சிருக்கோன்ற அந்த குற்றம் நினைச்சு யாருமே இல்ல. பிரதீப் பத்தி யாருமே பேசல, அது மட்டும் பண்ணிருந்தா கூட அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கு. அது அவர் போயிட்டது 6வது வாரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 10 வாரம்னாலும் எவ்வளவு பண்ணிருக்காங்க. அதுதான் அங்க பாயிண்ட். அர்ச்சனா கிட்ட அந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு பேசவே இல்ல. அர்ச்சனா தான் போயிட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்தது தவிர, அர்ச்சனா கிட்ட யாருமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா பேசல. விசித்ரா மேடம் தான் பேசிட்டு இருந்தாங்க. விசித்ரா மேடம் தான் ரொம்ப ஜாலியா அர்ச்சனாவோட பேசிட்டு இருந்தாங்க. உள்ள எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் உள்ள இங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே. பயந்து எல்லாரும் உழுந்துடுச்சு, அர்ச்சனாக்கு ஓட் பண்ணி மாயா ஓட் பண்ண மாதிரி. இப்ப இங்க வந்து என்ன கலாட்டா பண்ணுவாங்கன்னே நிறைய அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க, பாக்கணும்னு நிறைய அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. இப்ப வந்து அதை பார்த்தும் மறந்து இருப்பாங்க இல்லைங்களா? நிஜமா. அதே மாதிரி பிபி கொண்டாட்டம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீசன் எல்லாம் வேற மாதிரி இருந்தது, ஆனா இந்த சீசன் வேற மாதிரி இருக்கு. டோட்டலா போரிங்க. முன்னாடி சீசன் நான் பாத்துருக்கேன், இது வந்து ரொம்ப எனக்கு இது போரிங் தான். 20 மணி நேரம்லாம் அந்த ப்ரோக்ராம் நடக்கவே நடக்காது. அதிகபட்சம் 8 மணி நேரம் நடக்கும், இல்ல 10 மணி நேரம் நடக்கும். 12 மணி நேரம் யூசுவலா வந்து ஒரு 10 to 12 hours, ஒரு 11 o'clock ஆரம்பிச்சு 12 மணிக்கு 20 hours நடந்ததுன்னா பாத்துங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும் பாத்துங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தது ஏன்னா அதுதான், இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் தேசி சார். அப்ப எங்க சார் நீங்க வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா இருக்க வேணா, ஓகேங்களா? நீ தியேட்டர் ஆர்டிஸ்ட்ங்கிற, நீ வந்து பெரிய சிங்கர்ங்கிறாங்க உங்க அக்கா வந்து பூர்ணிமாலாம் போட்டு பெண்ட் எடுத்துட்டாங்க. அனன்யா பாவம், அதுவும் அதே மாதிரிதான். எத்தனை டேக்? 6 டேக் நாங்க சொன்னோம். நிஜமாவே அதே மாதிரி மாயா பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு டேக் எடுக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு அப்படியே பாட்டு பாடி அப்படியே சந்தோஷம் முடிச்சுச்சு. ஆனா பயங்கரமா கலாச்சிட்டாங்க உள்ள இருந்தவங்களா மாயாவை. அதாவது உள்ள அந்த அம்மா என்னன்னா டைலாக் பேசிச்சோ, அந்த டைலாக் எல்லாம் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க திரும்பி திரும்பி மாயாவை பார்த்து. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது பயந்துச்சு ஓரளவுக்கு. என்ன சார் பயமா இருக்குது அப்படின்ற அளவுக்கு. ஆமா ஆமா ஆமா, பாடினாங்க அதுவும் பாடினாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. பாட்ட பாட சொன்னீங்க சும்மா ஜாலியா சொன்னாங்க. அதே மாதிரி கூல் சுரேஷனுடைய அட்டகாசம் வேற லெவல். கூல் சுரேஷ் பயங்கரம் அமக்கலம் பண்றாரு, அவரு யாருக்குமே அடங்க மாட்டாரு. அவரு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு. கூல் சுரேஷ் பக்கம் உட்கார்ந்து இருந்தா நானே நிறைய ஜோக் அடிச்சிருப்பேன். ஆமா ஆமா ஆமா, மைக் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாச்சும் ஒண்ணு பேசினே இருக்கிறாரு, ஏதாச்சும் ஒண்ணு கத்தினே இருக்கிறாரு. ஆனா ஒன்னா சிம்பு எடுத்துறாரு, சந்தானத்தை எடுத்துறாரு. ஃபேன் தான் இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்காக அவங்க புராணத்தைதான் பேசிட்டு இருக்காரு உள்ள உட்காந்துக்கிட்டு. அதாவது எப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆமா ஆமா, கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. லோகேஷ் கனகராஜ் வேற லெவல்ல இருந்து. நம்ம லோகேஷ் பேர் வச்சு ஆஹ் கூல்ஸ் ரெஸ்பெக்ட் சந்தானம் சிம்பு
அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதாவது பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. எங்கெல்லாம் வெளியில அமைச்சதுக்கு அப்புறமும் ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வர்மா பர்ஃபார்மன்ஸ், அப்புறமேட்டு வேற யாரு இவங்க அக்ஷயா பர்ஃபார்மன்ஸ், மணி கூட ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். மணி கூட உள்ளதான் இருந்தாப்ல, வெளியில வரல அவரு. நான் பார்த்தேன் உள்ளதான் இருந்தாப்ல அவரு. ஜெகன்ன கேட்டேன் எடுக்கிறாங்கன்னா இப்ப இவங்களோட உண்மைத்தனம் எல்லாம் தெரியுது இல்ல வெளியில. அதனால வந்து ஒருத்தருக்கும் இவ்வளவு டேக் எடுத்து பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அந்த ஃபினாலே கூட சொன்னாங்க ஆக்சுவலா விசித்ரா டான்ஸ், இவங்க விஜயவர்மா அனன்யா டான்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஷூட்டிங் போச்சு. ரவீனா அவங்க மாதிரி டான்சர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க டக்கு டக்கு ரவீனா ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு பார்த்தா ரவீனா எதுவுமே பண்ணல சார். ரவீனா டான்ஸ் ஆட விட்டுருக்கலாம், ஆனா டான்ஸ் ஆடல. ஆமா, ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. நான் நினைச்சேன் வரவே மாட்டாங்க போல நினைச்சேன் நானு. மணியும் ரவினா வரமாட்டாங்க போல, அப்படிதான் உள்ள இருந்தவங்க இல்ல தனியா எடுத்த தனியா கூட எடுத்துட்டாங்க உள்ள கூட. அல்ல இல்ல, அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ரவினா எல்லாம் எங்க கூட எங்களுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. அவங்க நாங்க போட்டோ எடுத்தேன், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கார்ல உட்காந்துட்டு இருந்தாங்க, டக்குன்னு கார் ஏறி உடனே கிளம்பிட்டாங்க. நான் எல்லாரோடயுமே போட்டோ எடுத்துட்டேன். சார் தான் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் எடுத்தாரு. அதோட நான் தான் வழக்க டைம கூட்டி நிக்க வச்சு எடுத்தேன் நான். அவர் எடுக்க மாட்டேன்ட்டு அவர் நினைச்சிருந்தா எல்லாரோடயும் எடுத்துருக்கலாம். அதான் நான் ஒருத்தரோட விடல, எல்லாரையுமே எடுத்துட்டேன். அச்சயா மட்டும் தான் எடுக்கல, மத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அச்சயா உள்ள பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால எடுக்க முடியல. ஆமா சொன்னாங்க, சென்னையில செட்டில் ஆக போறதா சொன்னாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு பட வாய்ப்புகள் நிறைய இங்க வரும். வீடு பார்த்து வந்து ஆமா 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 ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நீங்க தான் வந்து இது பண்ணணும்னாக்கா ஆனா உன புள்ளி கேங்கில போய் வந்துட்டு யார் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்க தெரிஞ்சே வந்து சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, நாங்கெல்லாம் அந்த கேங்கு தான்றாங்க. இதுக்காகவே ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. மாயா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சுது பக்கத்துல. நாங்கெல்லாம் ஒரு குரூப், நாங்களாம் ஒரு கேங்கு, அப்படி எங்களுக்குன்னு மக்கள் வந்து ஒரு பேர், நான் அவங்களுக்குள்ளேயே ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்க கொஞ்சம் கூட மாறல, கொஞ்சம் கூட அவங்க மாறவே இல்லை. ஆனா அர்ச்சனா வந்து ஒரு இதுல சொல்லிச்சு, மக்கள் வந்து வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மக்கள் வந்து என் மேல அன்பு செலுத்துறாங்க, அவங்க மேல வந்து ஆமா வந்து மாயா கிட்ட சாரி கேட்டாங்களா? அந்த சாரி கேக்குறது இல்ல, ஏன்னா என்னவா இவங்க இவ்ளோ பேசுறாங்கல்ல, நிக்சன் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒருத்தரோட இல்ல சார் அங்க கூட சப்போர்ட் பண்றதுக்கு. நிக்சன் பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு எல்லாம் வெளில போயிட்டாங்க, ஒருத்தரோட இல்ல. ரவீனா மட்டும் தான் இருந்தது, ரவீனா மட்டும் தான் இருந்தது கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன். அந்த டைரக்டர் வந்து சார் என்ன ஒரு தடவை பாத்துலாம் நிக்கறானே, நாங்க முடியலங்க டயர்ட் ஆயிடுச்சு புறம்பறாப்ல அவரு அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் நல்லா, அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. அந்த அவனுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்கு நிக்சனுக்கு, ஆனா தேர்வார் சரியில்லை. இடமா போயிட்டு சிக்கிட்டான் அவங்க கிட்ட. அவன் வந்து அவங்க அவங்க அப்பாக்காக, அவங்க அப்பா செம்ம டைப் உண்மையிலேயே பண்றது வேற லெவல். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு, செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது. இத்தனை நாள் மூணு மாசம் நம்ம டிவில பாத்துட்டு இருந்தோம், ஸோ இதுல ஹாட்ஸ்டார்ல பாத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே லைவ்ல 20 மணி நேரம் உள்ள உட்காந்து பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. நீங்களா வந்திருக்கலாம், வந்திருந்தீங்கன்னா சூப்பரா பாத்திருக்கலாம். ப்ளீஸ் சார், உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணாரு, நீங்க தான் வர முடியுங்க போல. யாருமே வந்திருந்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருந்திருக்கும். லட்சுமி மேடம்லாம் நான் சொன்னேன், வர வச்சிருங்க சார் அப்படியாச்சும். நீங்க
இல்ல இல்ல சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணலையே. நான் முதல் நாளே டிஸ்க் தரேன் போட்டு வாங்கி நம்பர் வாங்கி நான் பண்ணிட்டேன். ஆமா பதிவு பண்ணிட்டீங்க நைட் நைட். எங்களுக்கே அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உள்ள ஃபர்ஸ்ட் நாங்க போகும்போது கூட்டமே இல்லை, நாங்க தான் இருந்தோமே. அதுக்கப்புறம் எங்களை வந்து போட்டோ பிடிச்சி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்களை முதல்ல உள்ள அமிச்சிட்டாங்க. முதல்ல நாங்க ஒரு 10-20 பேர் தான் போனோம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க கூட்டம். ரொம்ப ரொம்ப லேட் லேட்டா தான் வந்தாங்க. ஓகே ஓகே. நீங்க வந்து நீங்க கண்டிப்பா பாத்துக்கலாம். லோகேஷ்லாம் எப்படியோ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காரு பாருங்க, அடிச்சு பிடிச்சி. ஆமா அவர் பாண்டிச்சேரில இருந்து நைட் நாங்க தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விட்டேன் நானும் உண்டி சீசரும். ஆனா அவருக்கு எல்லாம் டிக்கெட்டே புக் பண்ணல நாங்க. அவருக்கு வந்து இடத்த நாங்க புக் பண்ணவே இல்லை. நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் வாப்பா பாத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் டி சார் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு, நீ வாப்பா நம்ம எத்தனை நாள் பாத்துக்கலாம் அவங்க சொன்னாங்க இல்லங்க எனக்கு த்ரோட் பெயின் இருக்குது இப்பத்துக்கு பாட முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் எங்க எதிரிலேயே டான்ஸ் எல்லாம் ஆனாங்க ஸ்டேஜ்ல. அதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதெல்லாம் மத்தவங்க எல்லாம் பாக்கலாம் வேகுது. ஆமா அதான் சொல்லி தாமிச்சாங்க. ஆனா இது வந்து லீக் அவுட் பண்ணாதீங்க. ஆனா மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க நினைச்சா மொபைல் அலோவ் பண்ணிட்டாங்க. வாங்கி வச்சிருக்காங்க மெயினா எல்லாமே இதுல எக்ஸல தான் லீக் ஆயிருக்கு. இல்ல நான் கிட்ட இருக்கேன், நான் சரி வீடியோ போட கூடாது ஏனா சொல்லி அனுப்புறான் ஏன் அவன்ட போய் போட்டு. ஆமா 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 அப்படியே மறைமுகமா நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டாங்க. மறைமுகமா அப்பியே நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு யோசிக்கவே மாட்டானுங்க. ஆமா அதனால தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. எக்ஸல போடுறானுங்க. அங்க எல்லாம் போட்டீங்கனா உங்களுக்கு ஒண்ணும் பெரிய இல்ல. இந்த மாதிரி நான் இங்க போய் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இல்ல அவங்க சேனல் வளர்த்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போடலாம் நினைக்கிறேன். அது வரலாம். இது ஒரு எத்திக்ஸ் தானே அவங்களுக்கு. ஆமா அது சொல்லி அம்ச்சாங்க. டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க. ஆமா அது சொல்லி அம்ச்சாங்க. டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டோஸ் அதெல்லாம் போட்டுக்கோங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. அதான் மேடம் அதுக்கு தான் அவங்களே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. ஆமா ஆமா அதே மாதிரி இன்னும் யாருக்குமே பண செட்டில்மென்ட் பண்ணல போல இருக்கு. இந்த ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க போல இருக்கு யாருக்குமே எல்லாருக்கும். ஆமா ப்ரோ இதுக்கு அப்புறம் தான் எண்ட் கார்டு. ஆமா அதுதான் டீலே. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லனா நிறைய டிக்கெட்டுங்க வந்து வந்திருக்கு. இல்ல 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 இவங்களுக்கு காசு இருக்கும். லைக் வனிதா அக்கா எல்லாம் காசு புடிங்கி இருக்கும். மத்தவங்களால முடியாது. அவங்கள பாத்துப்பாங்க. ஆமா ஜோவிகா ஏன் வரலனே புரியல. அவங்கள பாத்துப்பாங்க என்ன பண்ணிடுவாங்க பாருங்க. ஜோவிகா அனுப்ப மாட்டாங்க அவங்க அப்படி நான் சொன்னா அது கரெக்டா நடந்து போச்சு. மறந்துட்டாங்க தேவையில்லாம அவங்க பொண்ணு லைஃப் அவங்க வேஸ்ட் பண்றாங்க. எனக்கு நான் ஜோதிகாவை நான் நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்கேன் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே. நான் ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ரொம்ப நல்லா பேசும். ஆனா எப்படி பிக் பாஸ்க்கு வந்து இப்படி மாறிச்சுன்னு எனக்கு புரியல. அது டோட்டலா இப்ப வேற மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணா இருக்கும்போது அது வேற. இப்ப வந்து ஒரு அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் போல்டான பொண்ணுதான் நான் பாத்துருக்கேன். நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன், மீட் பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க அம்மா கூட எல்லாம் வருவாங்க அவங்க. அதே மாதிரி அந்த இதுக்கெல்லாம் ஆடியோ லான்ச் எல்லாம் கூட வருவாங்க, பாத்துருக்கேன் நானு. ஆனா இந்த பிக் பாஸ் எல்லாம் அவங்க வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் கரெக்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்ப இவங்க கூட இந்த கேங்கா கூட சேர ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து டோட்டலா வேற லெவல்ல மாறிட்டாங்க. டோட்டலா அவங்க பேரே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப பாருங்க இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க, அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லாவா இருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். மக்கள் தான் எஜமானர்கள், அவங்கதான் எல்லாமே. அவங்க நினைச்சா மட்டும்தான் கீழே இருக்கிறவங்க மேல போக முடியும், மேல இருக்கிறவங்க கீழே வர முடியும். அப்போ மக்கள் மனசை புரிஞ்சுக்காம இவங்க நடந்துக்கிறது தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. இல்ல 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 உள்ள இருக்கும்போது நடந்தது வேற. இல்ல 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 ஒரு நிமிஷம், அது வந்து அப்படி இல்ல. மக்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லாம் பண்ணணும்னா யாராலையுமே அவங்க பிடிச்ச மாதிரி. இப்ப நானும் மக்கள்ல ஒரு ஆள் தான்.
நீங்க வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, உங்ககிட்ட நான் கமெண்ட் பண்ணேன்னா நீங்க பண்ணுவீங்களா, கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து காமன் ஆடியன்ஸ்ல பல பேர் அஃபெக்ட் பண்ணுதா அப்படி சொல்லுங்க. அத சொல்லுங்க, அதுதான் தப்புன்னு தெரியும். தெரிஞ்சு வெளியில வந்து என்ன பண்ணிருக்கணும், சரிங்க நாங்க உள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா அதை அவங்க கேட்கவே இல்லை, கேட்க தயாராகவும் இல்லை. இல்ல இல்ல, அவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கலாம், இல்ல அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை நீங்க அக்யூஸ் பண்ண கூடாது. இப்ப இவங்க சொன்னாங்களே நீங்க தான்டா புல்லீஸ், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் போரம்ல வந்து கை பாயிண்ட் பண்ணி நீ பண்ணவே கூடாது. அப்ப நீ பண்ணது என்ன அப்படின்னு எல்லாரும் திரும்ப கேட்பாங்கல்ல, அது அந்த மாதிரி. ஓகே, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இதை நாங்க தட்டி விட்டு போயினே இருப்போம். மக்கள் எங்களை எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளவு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நாங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இந்த மைண்ட் செட் சில பேருக்கு இருக்கும், இல்ல இல்ல இருக்கும் 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 இந்த மைண்ட் செட் சில பேருக்கு இருக்கும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், இப்போ அவங்க பண்றது ரைட்டோ தப்போ, அவங்க லைஃப்குள்ள சில விஷயங்கள் பண்றாங்களா ஃபைன், ஆனா வெளியே வந்துட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 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 இது இருக்கும், அதை வந்து லைக் அதை வந்து அவாய்ட் பண்ண இது பண்ற மாதிரி, லைக் என்ன சொல்ல உங்களுக்கு மீறுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பு. நார்மலைஸ்ங்கிற அந்த வேர்டை தான் நாங்க வந்து அப்போஸ் பண்றோம். ஸோ இது புள்ளி எல்லாம் ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து உள்ள வந்து இந்த நிக்சன் பேசினா பாத்தீங்களா, லைக் எப்படின்னு இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்றோம் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை தாண்டி வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். ஜஸ்ட் லைக் தட் கூட சொல்லிட்டு போறதுக்கு இது பண்றோம். ஸோ அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரியணும். இந்த மாதிரி வேர்ட் பிக்கிங் நானே சொல்லுவேன். அதே மாதிரி எத்திக்ஸ பத்தி பேசுற, நேர்மையை பத்தி பேசுற மாயா உள்ள பண்ணது அத்தனையுமே வந்து எத்திக்ஸே கிடையாது, நேர்மையே இல்லை. ஏடா கூட பண்ணிட்டு நீ அதை பத்தி பேசாம இருந்திருந்தா கூட இது கேமுக்குன்னு சொல்லி நீ கடந்து போயிருக்கலாம், நாங்களும் கடந்து போயிருப்போம். பட் ஆனா நேர்மை நியாயம் அநியாயம்லாம் பேசிட்டு திரும்ப வெளியே வந்து சில விஷயங்கள் பேசுறல்ல, அததான் அப்போஸ் பண்றோம். மத்தபடி நீ உன்னோட லைஃப் நீ வாழு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, யாரும் கேள்வி கேட்க போறதுல நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. உனக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. பட் இங்க வந்து நீ பண்றது ரைட்டு, மாயாவும் சரி அர்ச்சனாவும் சரி ரொம்ப அறாத்து பொண்ணுங்க. அது ரொம்ப அப்படி வாழ்த்தனமும் வளர்த்துட்டு இருக்காங்களா இல்ல வாழ்த்தனமும் வளர்ந்துட்டாங்களான்னு தெரியல, அவங்க அப்படிதான் இருக்காங்க. நம்ம எப்படி டிவில பார்த்தோமோ அதே மாதிரிதான் லைவ்ல நாங்க பார்த்தோம். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு மைனஸ் ஆக போறது இல்ல லைஃப்ல. அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு இருக்கு. இப்ப ஒரு சில நேரங்கள் நீங்க சொன்னீங்களா அவங்க மேக்கப் போடுறது இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு, அதெல்லாம் அவங்களோட சாய்ஸ், அதெல்லாம் நீங்க வந்து கேள்வியே கேட்க கூடாது. கீழே போயிட்டு அவங்க போடுற அந்த விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, மக்கள் பண்றதே தப்பு. நீ போய் அவங்கள பிடிக்கல அப்படின்னா விட்டுறணும். நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. இப்ப ட்விட்டர் சரி இன்ஸ்டாகிராம் சரி, நீங்க வந்து அவங்களை திட்டுறேங்கிற பேர்ல சில விஷயங்கள் பண்றீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணணும்னா அவங்க பக்கமே போகாம இருந்தீங்கன்னா அவங்களே அடங்கிடுவாங்க. ஆனா அவங்களை திட்டணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்களுக்கு பயங்கர அட்டென்ஷனை கொடுத்து தேவையான பொருள் செலவெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல போயிட்டு இஷ்டத்துக்கு தான் ஆடுவானுங்க. ஸோ அவாய்ட் பண்றீங்கன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா ஆகட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா கொளுத்தி விடுற மாதிரிதான் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இந்த லேடிஸ் ஜென்ஸ் தனித்தனியா பிரிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய அதுதான் போட்டியே அது பண்ணுவாங்க. இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கதானே வயிற்று புலப்புக்காக நிறைய வேலை பாக்குறதானே. ஆமா எங்களுக்கு விஷுவல் கூட பண்ணி பார்க்க தோணல, ஏன்னா நாங்க பார்த்தாதான் எங்களுக்கு அது தெரியும். ஆடினவங்க அத்தனை பேருமே சூப்பரா ஆடினாங்க. நான் அர்ச்சனா ஆட வைப்பாங்கன்னு பார்த்தா அர்ச்சனா ஆட வைக்கல, மணி மாயா ரெண்டு பேர் பேரு. அதே மாதிரி வந்து வேற யார் சார் ஆட விட்டாங்க,
இல்லங்க நீங்க சொல்ற ஆட்களோட இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆட்கள், இந்த ஆட்கள்ல கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா கொஞ்சம் கம்மி தான். அர்ச்சனா அந்த அளவுக்கு டான்சிங் கிடையாது, டீசென்ட்டா ஆடுவாங்க. ரொம்ப தயங்குறாங்க அவங்க, வந்து ரொம்ப தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அவங்க டீசென்ட்டா ஆடுவாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், மாயா உட்பட எல்லாருமே செம்மையா ஆடுவாங்க. இவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ப்ரொஃபஷனல்ங்க அவர்லாம், அவரோட எல்லாம் நீங்க போயிட்டு அர்ச்சனாவை சேர்க்க கூடாது. அர்ச்சனாவுக்கு வந்து நீங்க எங்க சேர்க்கணும் தெரியுமா? சிங்கிங், ஆக்டிங், இதுல நீங்க அர்ச்சனாவை கம்பேர் பண்ணுங்க. ஜென்ஸ்ல வந்து விஜயவர்மா, நிக்சன், மணி, மூணு பேரும் டான்ஸ் ஆனாங்க. லேடிஸ்ல வந்து மாயா, ரவீனா, இன்னொருத்தர் யார் சார் ஆனாங்க, பூர்ணிமா நினைக்கிறேன். பூர்ணிமா, ஆமா பூர்ணிமா, மூணு பேர் ஆனாங்க. வேற லெவல் அந்த 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 பெர்ஃபார்மன்ஸ் வந்து. ஜோடி ஜோடி ஆட விட்டாங்க, அது வேற லெவல்ல இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். மேபி அர்ச்சனா வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கறனால பிராக்டீஸ்க்கு பேர்க்க மாட்டாங்க. கோரியோகிராஃப் பண்ணும்போது அவங்க இல்ல, அது வந்து பிராக்டீஸ்ல இல்லவே இல்ல, அது வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கே தெரியாது அந்த டான்ஸ் நாங்க ஆட, அவங்க ஆட போறாங்கன்றது. அது வந்து லைவ்ல பண்ண வச்சிட்டாங்க டைரக்டா. ஆமா, அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. டான்ஸ் சொல்லிருக்க மாட்டாங்க பின்னாடி எது பிராக்டீஸ் பண்ணி. இல்ல இல்ல சார், இது இது வந்து இல்ல இல்ல, இது வந்து வந்து பிளான்லாம் கிடையாது. இந்த டான்ஸ்ல வந்து பிளான் கிடையாது. அங்க நடந்த எதுவுமே பிளான் இல்லையா? அவங்க ஓனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, பூர்ணிமா. அப்புறமேட்டு வந்து அதெல்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறது. இதெல்லாம் வந்து உள்ள நடந்த மத்த எல்லா விஷயங்களையுமே வந்து லைவ்ல நேரடியா அவங்க அவங்க கொடுத்து பண்ணது. ஏன்னா இதை வந்து ரிஹர்சல் பண்ணவே முடியாது. அங்கே நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ரிஹர்சல் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ரியல் ஸ்டேஜில் தான் வந்து ஒவ்வொன்றத்தையும் பண்ண வச்சாங்க. பிரியங்கா, பிரியங்கா தான் ஹோஸ்ட்டு. வேற லெவலில் இருந்தது. அவங்களும் டயர்ட்னஸ் இல்லாம. ஆமாம் ஆமாம், ஆனால் அவங்களும் நிறைய டயர்ட் ஆயிட்டாங்க. பிரேக்கே விடலை, கண்டினியூவாக போயிட்டே இருந்து ஷூட் அது பாட்டணும். அதுக்கப்புறம் கஷ்டம், அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ். இல்லைன்னா சில பேர்லாம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேம்பாங்க. இப்ப இதெல்லாம் ஆக்சுவலி போன மாசம் நடக்க வேண்டியதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இழுத்து போட்டு இந்த மாசம் வச்சிருக்கானுங்க. சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க, இவங்க எல்லாம் வர வைக்கத்துல நாங்க பட்டா பாடு இருக்கே பெரும்பாலும் சொன்னாரு. இதுக்கு மேல இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ண வைக்கிறதுல போதும் போச்சு. அப்படின்னா இவங்களை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்டென்ட் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதை விட்டு அப்புறம் சான்ஸ் கிடைக்காது. மொத்தம் 18 பேர் வந்திருந்தாங்க. யுகேந்திரன் வரல, பிரதீப் வரல, ஜோவிகா வரல, ஐஷு வரல, அஞ்சு பேர் வரல. ஒன்பது பதினெட்டு பேரு. ஆமா ஆமா, ஐஷு வந்திருக்கலாம். ஏன்னா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் அது ஃபைனலுக்கே வரலாம்னு நினைச்சேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால வரலன்னாங்க. இல்ல இல்ல, அவங்க வீட்ல பேட்டிலாம் கொடுத்து தெளிவு பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க, பேட்டி கொடுத்து தெளிவு பண்ணாலும் கமெண்ட்ல என்ன போட்டுருந்தானுங்க. நீங்க ஒண்ணு சும்மா இருங்க. ஆமா, அந்த பொண்ணு மேல இருக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலி வாங்கிருச்சு இப்போ. உண்மைதான் எதிர்பார்த்தான, வரவே இல்லை. மனசுக்குள்ள மணி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அம்மாக்காக பயந்துகிட்டு அந்த பொண்ணு விஷம், மணி வந்து தப்புச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பயங்கர விஷம். அதே சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்ல கத்த ஆரம்பிச்சிட்டோம். கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரவீனா போயிட்டு அங்க போய் பேசிச்சு, எல்லார்கிட்டையும் கை கொடுத்து பேசிட்டு இருந்து அப்புறம் மணி கிட்ட போவே இல்லை. அப்புறம் கடைசியா போயிட்டு மணி கிட்ட கை கொடுத்து பேசிச்சு. அப்பதான் ஒரே சவுண்டு, பயங்கரமா கத்தனாங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம். ஏங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? சித்தார்த் அபிமன்யூன்னு அவரு தான் அந்த கிளிப்பை எடிட் பண்ணி போட்டிருக்காரு.
எல்லாருக்குமே நல்லா பேசிட்டாரு அங்க நடந்த அங்க இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே நல்லா பேசிட்டாரு அவரு. ஆமா ஒருத்தர் பாக்கல அவரு வெளியில வந்து நம்ம சேனல் வந்து எல்லாருமே பாத்துருக்காங்க. அது நமக்கே தெரிய மாட்டேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சேனல் யாரும் பாக்க போறாங்க. ஆனா எல்லாரும் பாத்துருக்காங்க அங்க இருந்து அத்தனை கண்டஸ்டன்ட் பாத்துருக்காங்க. டி சார் எல்லாத்துக்கும் தெரியுது. அநேகமா யூர் நம்பர் வாங்கி வச்சிருக்காரு நினைக்கிறேன். விஷ்ணு சார் நம்பர் வாங்கி வச்சிருக்காரு நினைக்கிறேன். விஷ்ணு நம்பரு. ஸோ விஷ்ணு விட்டு எல்லாரும் நம்பரும் இருக்கும் கண்டிப்பா. அர்ச்சனா நம்பர்ல இருந்து எல்லார் நம்பரும் விஷ்ணு விட்டு இருக்கும். டி சார் நினைச்சாருனா எல்லார் நம்பரும் வாங்கி நம்ம சேனல்ல வர வச்சு பேச வைக்கலாம். அவர் நினைச்சாருனா முடியும். அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது அவர் மேல அங்க இருந்த உங்களுக்கு வேற லெவல். ஆனா எங்களெல்லாம் வீடியோ எடுத்தாங்களான்னு தெரியல. ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருந்தோம். இத்தனை ஃபர்ஸ்ட் ரோல நாங்க தான் உட்காந்துட்டு இருந்தோம். எங்களெல்லாம் கேமரா எனக்கு முன்னாடி வந்து கேமரா எதுவுமே கேட்ச் பண்ணல. சைட்ல மட்டும்தான் இந்த பக்கம் நாலு கேமரா, அந்த பக்கம் நாலு கேமரா, சென்டர்ல ஒரு ரெண்டு கேமரா, அப்புறம் பெரிய கேமரா ஒன்று இருந்தது. அங்கிருந்தா சொன்னாங்க ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டேஜ்ல ரெண்டு கேமரா இருக்கு, அந்த கேமரா வந்து உங்களை வந்து கேட்சப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது நம்ம டிவியில பார்த்தா தான் தெரியும், டெலிகாஸ்ட் பண்ணா தான் தெரியும். வேற லெவல். தேங்க்யூ உங்க கூட பிக் பாஸ் பத்தி பிக்பாஸ் பண்ணுறதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்து கேட்டது நன்றி. நான் கட் பண்றேன். நான் சைலண்ட்ல இருக்கேன். நீங்க பேசுங்க. இல்ல அவ்வளவு பேசி முடிச்சுமே எல்லாமே நேத்து நம்ம இந்த டாபிக்ல பேசிட்டோம். கிஷோர் ஏதோ பேசியிருந்தார். சொல்லுங்க கிஷோர். அதான் ப்ரோ நம்ம இதுல சித்தார்த் அபிமன்யூன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அவரு தான் அந்த நம்ம பேசின விஷ்ணு கிளிப்பை இல்லாம சோஷியல் மீடியா கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுங்க. அதெல்லாம் வந்து இல்ல இந்த இது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இருக்கு ப்ரோ. இந்த இது நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது ஆர்கானிக்கா வந்து உங்களுக்கு நெகட்டிவே வந்து ஆர்கானிக்கா பண்ணுவானுங்க. அவனுங்க வந்து என்ன சொல்ல ஒரு ஆர்குமெண்டா இருக்கும். இது வந்து சும்மா அவர் போட்டிருக்காரு அந்த கிளிப்புக்கு சம்மந்தம் என்ன போடுறதுன்னு தெரியும். ஏதோ ஒரு இது கமெண்ட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. விஷ்ணு யாருக்கு தேங்க்ஸ் சாரி சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல அவரு சாரி யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கு சாரி கேக்குற அளவுக்கு இங்க யாரும் இது இல்லன்ட்டாரு. மட்டும் மணிக்கு இவனுக்கு அவங்க கேங்குக்கு மட்டும் சொன்னாரு. அவங்க கேங்குக்கு மட்டும் டேங்க்ஸ் சொன்னாரு. மணிக்கு நம்ம பேர் என்னது மூணு நாலு பேர் கூட இருப்பாங்க இல்லையா, கூல் சுரேஷுக்கு நம்ம இவருக்கு தினேஷுக்கு அவங்களுக்கு மட்டும் டேங்க்ஸ் சொன்னாரு. பூர்ணிமாவும் விஷ்ணுவும் லவ் பண்றாங்களா இல்லையா, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. அந்த செக்மெண்ட் வச்சோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மூஞ்சி மாறிடுச்சு. ஆமா அவங்க ரெண்டு பேருக்கும் மூஞ்சி மாறிடுச்சு. கடைசியில அவங்க ரெண்டு பேரும் வந்து லவர்ஸ் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான்ன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க டாபிக்கை. ஐயோ சாமி
ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து நம்ம விக்ரம் இருக்காங்க பாருங்க, விக்ரம் இருக்காங்க பாருங்க, அவன் வந்து இது விஷ்ணுவும் பூர்ணிமாவும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அவன் அதெல்லாம் நடுவில் பிட்டு போட்டு விட்டான். நல்லா தெரிஞ்சவா அந்த இது. அதான் ஒரு அதான் காதுல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு கேட்க வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல வைக்கிறாங்க, அது கடைசியில எப்படி போய் முடியுது அப்படின்ற மாதிரி செக்மெண்ட். அப்ப நம்ம இதுதான் பிக் பாஸ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இதுதான் பிக் பாஸ், இது வந்து மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. அதே மாதிரி கோட் சீன் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க, சாரி கேட்கறதுக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கும். அது ரொம்ப நேரம் போச்சு அந்த சீன், கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போச்சு அந்த சீன். அதுக்கப்புறம் அந்த இவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ராமரு ராமரை போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க விசித்ரா மேடம், போட்டு முடியலாம போச்சு இழுத்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. பண்ணுவாங்கல்ல ஒரு படத்துல தலைகாலையில போட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி பார்க்கும் போது வேற லெவல்ல இருந்தது. மதுரமுத்து வந்திருந்தாப்ல, மதுரமுத்து ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு, அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பாட்டு போடுவாங்க அத வச்சு ஏதாச்சும் கலாய்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில டயலாக் மாதிரி வச்சுட்டாங்க அவரை வர வச்சு. ஆனா அது ரொம்ப போரிங்கா தான் இருந்தது, அந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இல்ல, அது கொஞ்சம் ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. அந்த ஜெல்சா சாமி வந்து பண்ணது நிறைய இருந்தது இன்னும். ஆனா 20 மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம் இந்த இந்த இதுக்கெல்லாம், இந்த பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் டைம் ஒவ்வொன்றும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா 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 ஆமா. ஆனா அதே மாதிரி ஆடியன்ஸ் நல்லா கவனிக்கிறாங்க, இந்த ஃபுட் விஷயத்துல நல்லா கவனிக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறது அப்பப்போ, ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, டீ காஃபி கொடுக்குறது, அதே மாதிரி ஃபுட்டு, அது எல்லாமே ஓரளவு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுல செட்டும் வேற லெவல்ல இருந்தது, செட்டு வேற லெவல்ல இருந்தது இல்ல, அந்த லைட் செட்டிங் எல்லாம் வேற லெவல், சான்ஸே இல்ல. என்ன செட் இது, கமல்ஹாசன் அந்த செட் தானே இது? இல்ல இல்ல அது இல்ல, இது வந்து சூப்பர் சிங்கர், சூப்பர் சிங்கர் செட் இது. ஓ ரொம்ப உள்ள இருந்தது, பிக் பாஸ் செட் எல்லாம் கிடையாது, பிக் பாஸ் செட் தான் இது போதே மலையாளம் போயிட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா மலையாளம் போது இல்ல, அதனால வந்து அங்க வைக்கல அவங்க, அதனால வந்து சூப்பர் சிங்கர் செட்ல வச்சிருந்தாங்க. செட்ல அந்த லைட் செட்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது, அத டிவில பாக்கும்போது உங்களுக்கு தெரியும், டிவில பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும் பாக்கிறதுக்கு. ஆனா ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட செலவு, ஆனா அதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பல கோடிட்டான வரும். அதெல்லாம் பிக் பாஸ் பொறுத்தரலாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது 1500 கோடியிலிருந்து 2000 கோடி டர்ன் ஓவர் ஆகும். அப்படி டர்ன் ஓவர் ஆகுறதுனால தான் அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. அநேகமா இன்னொரு 3 மாசத்துல இன்னொரு 6 மாசத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். அடுத்த பிக் பாஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஓகே சார், வேற ஏதாச்சும் பேசுங்க சார். கலர்ஸ் கலர்ஸுக்கு போகுது நினைக்கிறேன். கலர்ஸ் போகுது சொன்னாங்க. கலர்ஸுக்கு போனா இது ஜியோ டி ஜியோ ஒளிபரப்பு வந்து டிஜிட்டல்ல வருமோ? இல்ல ஹாட்ஸ்டார் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஓ ஹாட்ஸ்டார் விலைக்கு வாங்கிட்டாங்க, ஹாட்ஸ்டார் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஓ விஜய் டிவி வரதுக்கு பதில் கலர்ஸ்ல வரும். ஆமா ஹாட்ஸ்டார் அப்படியே தான் இருக்கும், இங்க வந்து கலர்ஸ் வரும். ஓகே ஓகே. அமல் சார் ஏதா ஒரு வாரம் இருக்கு ஹோஸ்ட். அவார்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவார்டு கொடுத்தாங்க, அது சூப்பரா இருந்தது. ஒவ்வொருத்தர பத்தி கலாய்ச்சி ஒரு சில பேருக்கு நல்லா இல்ல, மத்தவங்க எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அண்ணனியா தான் வாங்க மாட்டேன்னுச்சு,
எனக்கு இது வேணாம் வேணாம் அப்படின்னு அக்ஷயா அக்ஷயா ஆமா கரெக்ட் கரெக்ட் அக்ஷயா தான் அக்ஷயா தான். அதுக்கப்புறம் ஒரு வழியா வாங்கிக்கிச்சு அது எப்படி அது இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறது இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறது அக்ஷயா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியே அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஆனா விசித்ரா மேடம் வந்து அவ்வளவு இதுவா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியும் தினேஷ் காம்ப்ரமைஸ் ஆகல அவ்வளவு இதுவா வந்து அந்த ஸ்டேஜ்ல வர வச்சு இந்த இந்த பிரச்சனை இதோட முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு அங்க இத்தனைக்கும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணா அப்பயும் தினேஷ் வந்து காம்ப்ரமைஸே ஆகல அங்கேயும் ஆர்குமெண்ட் பண்றாரு அவரு உள்ள எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் பண்றாரு அதுதான் அவருக்கு தேவையில்லாத கெட்ட பேரை கிரியேட் பண்ணுது தேவையாது. சரி காம்ப்ரமைஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டு போங்க அப்படின்னாக்கா அங்கேயும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னையா இவரு இவ்வளவு தூரம் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க அப்பயும் இவர் வந்து இது பண்ண மாட்டாரு. அப்பதான் டீச் சார் கூப்பிட்டு ஸ்டேஜ்ல பேசினாங்க கூப்பிட்டு பேசுறாங்க விசிதா மேடமே ஸ்டேஜுக்கு டீச் சார் வர வச்சு லைவ்ல எங்கயுமே சொல்லல நீங்க வேற நான் லைவ்ல அதெல்லாம் சொல்லல ஆமா ஆமா கூப்பிட்டு பேசுனாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு இது பண்ணியும் அவர் வந்து இது பண்றாரு இந்த பிரச்சனையத்தோட முடிச்சலன்னு பார்த்தாக்க அவர் மேலும் மேலும் வளர்த்துட்டே தான் போறாரு. நானே சொல்ல ராமச்சந்திரன் நீங்க போட்டு உடைச்சிங்க அத ஆமா ஆமா மாயாலாம் பயந்து போய்தான் இருந்தாங்க ஐயோ இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா முடிச்சா போதுன்ற சாமின்ற அளவுக்கு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இருக்கும் இல்ல கண்டிப்பா இருக்கும் பூர்ணிமாலாம் அவ்வளவு வாய் இல்ல உள்ள இருக்கிற இடமே தெரியல பாட்டும் சைலண்டா தான் உட்காந்துட்டு ராமச்சந்திரன் ஒரு தட்டி வந்து பூர்ணிமாவுக்கு மாயா ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க காரணம் தெரியுமா அவங்களுக்கு வந்திருந்தாங்க ஆமா 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 நம்ம பக்கத்துல நல்லா விசில் எல்லாம் அடிச்சுட்டு அமங்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தேன் ஃபேன்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்காங்க போல அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் காசு குத்து கூட்டு விஷ்ணுக்கு ஏதோ நல்ல அவார்டுதான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவரும் சந்தோஷமா தான் வாங்கிட்டு போனாரு அத இன்னமும் சொல்லி கொடுத்தாங்களே ஞாபகம் இல்ல அதே போல தினேஷ் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போறோம்னா பரவாயில்ல தினேஷுக்கும் கொடுத்தாங்க தினேஷுக்கு அந்த இது சொல்லும் போது விசித்ரா மேடம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது என்னமோ நல்ல விஷயம் தான் ஆக்ரோஷமா ஏதோ பேசுற மாதிரி நினைக்கிறேன் பொங்கி பொங்கி எழுவார் பொங்கி அதாவது ஏதோ பொங்கு பொங்கு போவார் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டா பொங்கிடுவாரு அவரு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க உடனே விசித்ரா மேடம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க நாங்களும் ஒரு ரெண்டு அடித்து இருந்தாங்க எங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரெண்ட் ரொம்ப பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படிங்களா இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களோட ஹைட்டான இடத்துல தானே உட்கார்ந்துருப்பாங்க அந்த ஸ்டேஜ் மாதிரி பாக்கிறதுக்கு நினைக்கிறேன் அப்படியா
ஆல்கஹால் கன்சூம் பண்ணிட்டு வந்துட்டு ஏதாவது. ஆமா 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 நான் அவங்க கிட்ட போகும்போதே எனக்கு லேட்டஸ்ட் ஸ்மெல் வந்து ஸ்மெல் வந்தது. எல்லாம் ஜாலியா போட்டு இல்ல ப்ரோ இல்ல 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 வினத் ப்ரோ நான் இது ஆக்சுவலா சொல்லலாம் இந்த லைவ்ல. சரி இதுல எப்படி லைவ்ல சொல்றதா நான் சைலண்ட் ஆயிட்டேன் கடைசியில் நீங்களே சொல்லிட்டீங்க. அவசியம் இல்ல சார். விசித்ரா மேம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சில விஷயங்கள். பட் ஆனா இவர் சொல்லணுமா வேணாமான்ங்கிறது அவருக்கு தான். என்னைய கேட்டீங்க அப்படின்னா அது கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்களும் மறந்துடணும் அவரும் மறந்துடணும். பட் இதை இவ்வளவு தூரம் வளர்க்கறதே தேவையில்லாத விஷயங்கிறது என்னோட இது. இன்டர்வியூ போறப்ப இல்லைங்க அது ஒரு கேம் அவ்வளவுதாங்கிறது அதோட மெச்சூரிட்டியா ரெண்டு பேரும் முடிச்சுட்டு போறது நல்லது. பட் இங்க வந்து இதுக்கு ஒரு எண்டு கொடுங்க க்ளோஷர் கொடுங்க அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து அது தேவையில்லை. யார்ட்டையும் யாரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இல்ல பர்டிகுலரா யாருமே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அவரை பத்தி கேட்கிற க்வெஸ்சனுக்கு டீசெண்டா விலகிடுங்க. அவர் அதே மாதிரி விலகிட்டார்னா அதுவே ஒரு க்ளோஷர் தான். உங்க ரெண்டு பேருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல சிம்பிள். அது நீங்க வந்து போர்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. விலகிக்குங்க அவ்வளவுதான் சிம்பிள். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு சில விஷயங்கள் பண்ண போக ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னை கூப்பிட்டு வச்சு நீ வந்து எம்பாரஸ் பண்றேங்கிற மாதிரி தான் திரும்பவும் நினைச்சுப்பாங்க. ஸோ தட் இது வந்து திரும்ப 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னைய கேட்டீங்கன்னா விசித்ரா மேம்லாம் சரி ஓகே அது ஒரு கேம்ங்க விட்டுருங்க அப்படின்ட்டு போயிடணும். ஆக்சுவலி உள்ள ஒரு போர்டு தூக்கி காட்டுற மேட்டர்லாம் அழகா வந்து பேசி முடிச்சிருந்துருக்கலாம். அவர் அதுலயே ஒண்ணு சொல்லியிருப்பாரு மேம் நீங்க எனக்கு சீனியர் மேம் உங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல எனக்கு க்ளோசர் கொடுத்து ஆகணும். இது வந்து லைக் என்ன சொல்ல உங்களுக்கு அது நடவடிக்கையில தான் அது காட்ட முடியுமே தவிர ஒருத்தவங்களை போக் பண்ணியோ நோண்டியோ அது வரவே வராது. ஃபோர்ஸ் பண்றது இது. இது வந்து மக்களுக்காக ஏதோ நடிக்கிற மாதிரி. இது வந்து நான் ஒன் ஆஃப் த பீப்புள்ங்கிறனால நான் சொல்றேன் மக்கள்ல நான் ஒரு ஆளுங்கிறனால நானும் இதை விரும்பவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபேக். இது இது தேவையில்லை. மனசார கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் அப்படி இல்லைங்கிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க வேண்டாம். பட் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா அந்த திருடின்னு சொன்னார் இல்லையா அந்த 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 வார்த்தைக்கு அவர் சாரி கேட்டார். என் சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது ஓகே சார். அது அவர் சொல்றாரு இல்ல ஒண்ணு அந்த இடத்துல அவங்களுக்கும் நான் அதான் சொல்றேன். அவங்க சைடும் சில விஷயங்கள் நோ அது எதனால அது வெளியே வந்ததுன்னு பாக்கணும்ல. மேபி அதனால அவர் வந்து வீம்படியா இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல தப்பு பண்ணல. பேசுனதுல கடைசி ரெண்டு வார்த்தையில தான் கடைசி அந்த மூணு வார்த்தை நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வாரம் எட்டாவது வாரத்துல நடந்தது இல்ல சார். அதான் சார் அதுவும் நம்ம லைவ்ல பார்த்தோம். நீங்க வளர்ந்துருக்காது ஆக்சுவலா. இல்ல இல்ல அவரு சைடு நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்குமே விசித்ரா மேம் மேல கோவம். நானே ஓப்பனாவே சொல்லுவேன். அவங்கள நேர்ல பார்த்தா கூட அதை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இவ்வளவு மெச்சூரிட்டி இதுன்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் அந்த வீடியோ ப்ரூஃபே நம்ம கையில இருக்கு. அவங்களால மறுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிதான் அவங்க பேசின விதமே அப்படிதான் இருந்துச்சு. சோ என்னன்னா என்னை வச்சு ஓ எல்லாரும் ஃபன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நானா இருந்தேனா கண்ணே பண்ணி திட்டி இருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் வந்து கண்டிப்பா கோவம் வரும். சோ அந்த ஃப்ளோல திட்டினதுதான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா லைக் அது சொன்ன மாதிரிதான் நாங்க பண்ணோம் இல்ல நீங்க போய் அங்க பண்ணுங்க அப்படி அவரே அதுக்கு பதில் சொல்லுவாரு. நீ இப்ப பண்ணதுக்கெல்லாம் அந்த மேம நான் கண்ணே பண்ணி திட்டி இருக்கேன். இப்ப அதுல அவங்களும் சேர்ந்துருக்காங்க. இப்ப நான் வந்து நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள திட்டி விட்டு இப்ப எங்க ரெண்டு பேத்துக்கு மூட்டி விடுறியா வந்ததுங்கிறது அவரோட வாதம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இப்ப மாயா கிட்ட போய் அந்த கைய பிடிக்கவே இல்ல. ஆனா அதுக்கு போய் சாரி சொன்னாரு. அதை விட பெரிய விஷயம் இது. அது சாரி சொல்லுங்கறது சார் அது வந்து ஒஸ்ட் சார். அது வந்து யாருமே ஒத்துக்க முடியாது. நானே ஒத்துக்க மாட்டேன்.
ஒரு வார்த்தை அது அவரு சைடு நியாயம் எடுக்கும் போது நீங்க தூண்டி விட்டனாலதானே என் வாயில வந்துச்சுன்னு தான் சொல்லுவாரு. அவங்க பூர்ணிமா இவங்க விளையாடுனது அது வேற விஷயம், பட் அது விசித்ரா அவர்களுக்கு சம்பந்தமே இல்ல. அவங்கள போய் திருடின்னு சொன்னீங்கல்ல சார், நான் திரும்பவும் தான் சார் சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா அது ஃபோர்சிங் சார், மனசார சொன்னதா சார் உண்மை இல்லைன்னா ஃபேக். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வினோத், அவர் சொன்னது தப்புங்க, அதுக்கு சாரி கேட்கணும். நீங்க அது ஃபோர்ஸ்லாம் யாரும் சார், அது அவரு தான் சார் கேட்கணும், மனசார அவரு தான் சார் கேட்கணும். அப்படி இல்லைங்கிறப்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தானே ஆகும். மனசாட்சி இல்லாதவர் அவருன்னு சொல்றேன் நான் அந்த இடத்துல, அது ஃப்ரீயா விட்டுருங்க அவ்வளவுதான். அது ஃபேக்கா இருக்கும், அது அவருக்கு பிடிக்கலன்னா அவர் விலகிட்டோம் இவங்களை விலகிக்கோங்க, அவ்வளவுதான் சிம்பிள். அவங்கள இனிமேல் பார்த்தா பேசிக்காதீங்க, சிம்பிள், விலகி போயிடுங்க. அவரால் உங்களுக்கு பண பைசா பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. ஸோ ஏன் நீங்கள் இதுக்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது விசித்ரா கிட்ட என்னோட கேள்வி. இந்த ஸ்டேஜில் கூட அவங்க சில விஷயங்களுக்காக மேபி பண்ணியிருக்கலாம் தெரியல, நல்லது இதோட முடிச்சுக்கலாம் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களுக்கான டேமேஜ் உங்களுக்கான டேமேஜ் தான், அவருக்கான டேமேஜ் அவருக்கான டேமேஜ் தான். இதை எதுவுமே ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. முடிஞ்சது முடிஞ்சு, மூவ் ஆன் பண்ணுங்க, சிம்பிள். விசித்ரா மேம் அப்படி கேக்குறாங்க அப்படின்னா அவங்க கேக்குறதுமே அப்படிதான். நீ வந்து எனக்கு சொல்லி ஆகுங்க, அப்படி சொல்லி ஆகணுங்க நியதியே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து சார் நான் இல்லையே மறுக்கவே இல்லை சார். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? அது 100 டேஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம். நான் சொல்றேன் விசித்ரா மேம் பேசினதுக்கும் ரெக்கார்ட் ப்ரூஃப் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்களா நீ கேட்டே ஆகணும்னு. அப்படி அவர் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நேர்லயே பாத்துட்டு வந்தீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். அவ்வளவுதான் சார் நம்மளால பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்றேன், இது இதனால நமக்கு ப்ரோசனமே கிடையாதுன்ற. நான் உங்களுக்கு விசித்ரா மேம் பிடிக்குதுன்னு வைங்களேன், நான் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ், எனக்கு தினேஷ் பிடிக்கணும் இல்ல பிடிக்குது பிடிக்கலங்க. எனக்கு கூல் சுரேஷ பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. ஆனா பிரதீப் வந்து இப்ப கூல் சுரேஷ அம்மாவை பத்தி தப்பா பேசுறது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் தான் நான் எடுக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல எனக்கு அந்த ஸ்டாண்ட், எனக்கு விசித்ரா பிடிக்கவும் பிடிக்காதுங்கிறது, எனக்கு விசித்ராவே பிடிக்கலனாலும் இந்த திருடின்னு சொன்னது கண்டிப்பா சாரி கேட்கணும். திருட இப்ப நீங்க ஒரு பொருளை திருடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஆதாரம் கிடைக்கல இல்ல அவங்க செய்யல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல தே ஹேவ் டு ஆஸ்க் சாரி. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ஆமா சார், அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஆனா அவருக்கு அது இருக்கும்ல சார். நியாய தர்மம் பாக்கணும். ஒரு நிமிஷம், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஒருத்தர் திருடாதன ஒருத்தனை திருடன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கடைசியில என்ன ஆகும்? கண்டிப்பா திருடன ஐயா அவன் சாரி கேளுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஒரு ஸ்டேஷன்ல நடக்கும் சாதாரணமா. ஆமா சார், ஆனா இது அந்த அளவுக்கு மேட்டர் இல்லைன்ற. இல்ல இல்ல, அது கண்டிப்பா தப்பு. அந்த இடத்துல வந்து நீங்க எங்க எப்படி சொன்னாலும் சரி, நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது கரெக்ட்னு உங்களுக்கு தோணும். தோணும்போ நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கல்ல வயசு, அவ்வளவுதான். அதோட விட்டுறோம் நம்ம. அது ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க அவங்க பார்த்து அவங்க பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்மளால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இதே தினேஷ், இதை உணர்ந்து சாரி கேட்கற காலம் வருங்க. நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். அதேதான் சார் நானும் சொல்றேன், விட்டுருங்கன்ற. நானு ஃப்ரீயா விட்டுருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கேட்க சொன்னீங்க, நான் சொல்றேன் நீ அப்படி நீ சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லி அது ஒரு காரணம் சொல்லுங்க இல்லையா? எனக்கு என் சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நாங்க பேசக்கூடாது அப்போ. இல்ல நான் யாருக்கும் சாரி கேட்க விருப்பம் சொல்லிட்டு போனா நான் இதை பத்தி தினேஷை பத்தி நான் பேசவே மாட்டேன். அப்படி சொல்றீங்களா? அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ அதுதான் சொல்றேன், பேசுறவங்கள பேச விடுங்க, காலம் பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான் சிம்பிள். நான் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒண்ணுதான், இப்ப நீங்க சாரி கேட்டே ஆகணும் அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அது அவங்க உணர்ந்து கேட்டு. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் சார். அது அவங்க உணர்ந்து கேட்டாதான் அது சாரின்னு நான் சொல்றேன், இல்லைன்னா ஃபேக்குன்னு நான் சொல்றேன். உணர்ந்து சொன்னார்னா அது ஓகே.
இல்ல இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபேக்கா ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னா அது இல்ல இல்ல. சோ அதுக்கு அப்படி வர கெட்ட பேருக்கு நானா இருந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறாரோ நம்ம தெரியல. அதுக்கு சொல்றேன் அது கேட்காமே இருந்துட்டு போயிடலாமே. ரெண்டு மாசத்துக்கு நான் கிஷோர் கிட்ட இதே மாதிரி பேசியிருக்கேன். இல்ல சார் நான் அதான் எனக்கு அந்த பாயிண்ட் புரியுது. இப்ப நான் நான் இப்ப அப்ப இருந்த இது வேற, பட் நம்ம நேர்ல பாத்துட்டு மீட் பண்ணிட்டு அவங்களை பத்தி ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். விசித்ரா மேம் வந்து அவங்க வந்து சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த அவன் இப்ப அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவங்களோட இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் சார். நான் இல்ல நான் இதுவா மீன் பண்றேன். நீங்க பாக்கல நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்றேன். முதல் நாளா கூப்பிட்டது விசித்ரா தான் கூப்பிட்டாங்க. ஆமா சார் இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்லிட்டீங்க இந்த பண்ணவே தேவையில்லைன்னு நான் சொல்றேன். விசித்ரா மேம் அப்படி பண்ணி இறங்கி போய் பண்ணவே தேவையில்லைன்ற நானு சாரின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல தினேஷ் கூப்பிட்டு சாரின்னு சொன்னாங்க. அவங்களோட வெல்னஸ்க்கு பாத்தீங்கன்னா இதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். அவங்க வந்து பண்ணது ஒரு உணரும் காலம் இல்ல உணரும் காலம் வரும். ரக்ஷிதா கிட்ட அவர் பண்ண தப்புக்கும் விசித்ரா அவங்க கிட்ட சாரி கேட்காததுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவர் சாரி கேட்க வேண்டிய ஒரு காலம் நிச்சயமா வரும். காலம் வந்து டைரக்டா இவங்க கிட்ட கேக்கலன்னா கூட இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்கயாவது அமையும். அந்த பர்சன் போய் கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா காலம் இருக்கும் எல்லாருக்குமே அமையும். ஆமா ஆமா அவ்வளவுதான் சார். இதுதான் நான் சிம்பிளா சொல்ல வந்தேன். விசித்ரா மேமோட மென்டல் பீஸ்க்கு இந்த மேட்டரை இதோட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நிம்மதியாவது இருக்கட்டும்ங்கிறது தான் என்னோட வாதம். ஃப்ரீயா விட்டுருங்க அவ்வளவுதான். காலம் பதில் சொல்லும். அதான் சொல்லிட்டேன். நான் காலம் பதில் சொல்லல. காலம் வந்து உணர்த்திடும் கண்டிப்பா. அது உணர்த்துற கண்டிப்பா சார். ஆப்வியஸ் சார். செய்ய முடியாத நிலைமையா இருக்கும் அது. அவ்வளவுதான் நான் சொல்றேன் சார். ஈகோவாகட்டும் ஆட்டிடியூட் ஆகட்டும் பத்து விசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்றேன். நல்லதுக்கு ஈகோனா ஓகே, நல்லதுக்கு ஆட்டிடியூட்னா ஓகே. சில விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க ஆட்டிடியூட் காட்டியே ஆகணும். சில விஷயங்களுக்கு ஈகோவா இருந்து விடாப்புடியா நிக்கணும் அது ஓகே. சில விஷயங்களுக்கு இறங்கி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. நீங்க உணர்ந்து அதை கேட்கணும். ஃபேக்கப் பண்ணக்கூடாது. ஃபேக்கப் பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க மாறலன்னு அர்த்தம். அது திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு போய் நடக்கும். அதனால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. திரும்ப அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ உணர்ந்து கேட்கறதுக்கு பதிலா நீங்க கேட்காம இருந்துட்டு போயிடுங்கிறது தான் என்னோட இது. ஃபேக்கா கேட்கறது இது ஆரம்பிச்சு வச்சவரை போய் கிளம்பி போயிட்டாரு பாத்தீங்களா ராமச்சந்திரன். அவர்தான் இருக்காரு நினைச்சேன். மற்றபடி சூப்பரா என்ஜாய் பண்ணாரு. ஆனா ஒரு டான்ஸ் ஆடி இருக்கணும் லோகேஷ். அதை அதை மட்டும் விட்டாரு லோகேஷ். அவங்க யாராவது டான்ஸ் ஆடா இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிதான் லோகேஷ். அப்படி இல்ல சார். அவங்க நமக்கு டான்ஸ் எல்லாம் பெருசா வராது. பாட்டு பாட சொன்னா பாடிடுவேன். பட் சரி வேணாம் நமக்கு நமக்கு வராது நம்ம டான்ஸ் ஆடி ட்ரோல் மெட்டீரியலா ஆயிட வேணாம்னு சொல்லிட்டு சைலண்டா நின்னுட்டோம். இல்ல சார் அந்த இதெல்லாம் வந்து லோகேஷ் இது சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கல. லோகேஷ் ஒரு தடவை தான் நாக் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ரெட்ரோஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க, பின்னாடி போய் திரும்பி பார்க்கும்போது ஐயோ பண்ணிருக்கலாமே ஐயோ அப்படின்னா யோசிக்கவே கூடாது. டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா டவார்னு பண்ணி விட்டுருணும், டான்ஸ் ஆட சொன்னா ஆடிடணும், பாட்டு பாட சொன்னா பாடிடணும், எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கி. இப்ப பாருங்க எல்லாம் சோசியல் மீடியால சில விஷயங்கள்லாம் பண்ண போய் நமக்கே அறியாம வைரல் ஆகி அதுக்கப்புறம் செலிபிரிட்டியா எல்லாம் மாறிடுறாங்க இப்பெல்லாம். ஸோ அதனால யோசிக்கவே கூடாது, டேலண்ட் இருந்தா காட்டி விட்டு வந்துடணும். அதுவும் இப்ப இவங்கள மாதிரி யாருன்னா அர்ச்சனா மாதிரிலாம் வந்து அவங்க மேல லைம் லைட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஒரு எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பேசிட்டங்க, யாரும் மிஸ் பண்ணாம ஞாபகம் இல்ல. பிராவோ கட்டி இப்ப சார் மாதிரி சார் மாதிரி அச்சு விட்டுருணும், நாளைக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும். ஒருத்தர் கூட விடல எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரையும் கலாச்சிருக்கிறாராம், அது வேற ஒரு ரிப்போர்ட். ஆனா அவன் கலாய்ச்சிட்டு இவர் சைலண்டா உட்காந்துக்கிறாரா, இந்த பையன் தான் கலாய்க்கிறான், இவனை பார்த்து முறைக்கிறாங்களா எல்லாம். அர்ச்சனா வந்து என்ன சொல்லு, இவன் அர்ச்சனான்ற பிரியங்கா என்ன சொல்லிட்டா, இவர கூல் சுரேஷ் ஏதோ சொன்னாரு, ஏங்க அவரை கூப்பிடுங்களா அவர் தான் புலம்பிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்ன பாருங்க, என்ன கூல் சுரேஷ் உங்க கிளாஸ்மேட்ட கூப்பிட்டு வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு. ஒரு நல்ல ஃபன் கை, கூல் சரியான ஃபன் கை. அவரை வந்து ட்ரிகர் பண்ண கூடாது சார், ட்ரிகர் பண்ணிட்டோம் முடிஞ்சு. செம ஃபன் சார், ஆனா ஒண்ணு இல்ல செம ஃபன் கை. இல்ல 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 அது உண்மைதான், அது உள்ளே கூட அது மாதிரிதான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிதான் ட்ரிகர் பண்ண போமா இருக்கிறது அவரோட இயல்புலயே அப்படியே விட்டுறணும். பட் ஆனா அவரு வந்து சில இடங்கள்ல எஸ் அவரோட கேரக்டரே அதுதான், குத்தி விட்டு தான் பேசுவாரு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு ஒதுங்கிக்கணும், குத்தி பொடி வச்சுதான் பேசுவாரு சுருக்கு சுருக்குன்னு. அதுதான் சட்டையில மோதுனா ஒரு மாதிரி குறங்குல அந்த மாதிரி இருக்கு. சோ ஒண்ணு கையில எடுத்து பேசுங்க, ரொம்ப இறைச்சலா இருக்கு இப்போ. ஓகேவா? ஓகே, இப்போ ஓரளவு கிளியரா இருக்கு சொல்லுங்க. ஓகேவா? இது ஏதோ சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன் டக்குனு நான் விட்டு விட்ட கேக்கு விட்டு விட்டது. அது இவரு அவங்க ஜேடி, அவங்க ஜேடிஎன் குரூப் தான் பண்ணாங்க. ஆக்சுவலா ஸ்பேஸ்ல பேசிட்டு இருப்பாங்க, நானும் இங்க இருக்க பாதையே அங்க போயிட்டு வருவேன், அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸ் மீட்லயே என்ன கூப்பிட்டு, ப்ரோ நீங்க கண்டிப்பா வந்துருங்க நாங்க எல்லாம் போவோம் கடைசியில அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் தான் போவே இல்லை, பின்னாடி நின்றுட்டு வேணாம் எதுவும் ஸ்கிரீன்ல எல்லாம் வேணாம் எதுவும் தெரிய வேணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி நின்றுட்டேன். ஆனா இந்த தடவை கூப்பிட்டு நானும் டிசி சார் அப்புறம் ராமச்சந்திரன் நைட் இது போய் சாப்பிட போனோம். அப்புறம் அவங்களே திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்தே ஆகணும் அந்த தடவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதான் சின்ன சின்ன யூடியூபுக்குலாம் அவர் போக மாட்டார் லோகேஷ், பெரிய பெரிய சேனலுக்கு தான் போவார். ஆமா ஆமா, என்ன லோகேஷ் கரெக்ட் தானே? ஆமா. அதுல வேற என்கிட்ட நான் மூஞ்சே காட்டாம பிரதர், நான் வந்து பிஹைண்ட் அந்த இதுல வந்து மூஞ்சே காட்டாம நான் வந்து இருந்துகிட்டேன் அந்த ஃபேன்ஸ் மீட்ல, கேமரா ஆங்கிளே என் மூஞ்சில படல. நான் டிவியில போய் உட்காந்துட்டு இருக்கேன், நீ வருவடி இவ்வளவு ப்ரொமோல நீ வந்து வரப்போற, உங்க வீட்டுல பாத்துட்டு உன்ன கேக்க போறாங்க. பிராவோவே ரிப்ளை பண்ணிட்டு ஸ்டோரிக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் இப்பதாங்க பட்டிங் செலிபிரிட்டிஸ்ங்க, இப்பதான் லைம் லைட் பாத்துருக்காங்க. பிராவோ கொஞ்சம் சோசியல் மீடியால போற அளவு இருக்கிறாரு. ஸோ அதனால நல்லதுதான் உங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் ரிப்ளை வர்றது இதெல்லாம் நல்லதுதான். இப்பெல்லாம் வந்து அதுதாங்க எல்லாருமே வந்து நம்மள பாக்குறாங்களா பண்றாங்களா அப்படின்னு. ஸோ இனோவேட்டிவா சில விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னா மொனோ
நான் சொல்றேன் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடா பார்த்து பார்த்து நம்ம மட்டும் தனியா தெரியற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அது பிடிக்கும். ஸோ அதனால இது மேல அது வந்து ஒரு 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 இதுதான் உங்களுக்கு அப்படியே டக் 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 டக்குன்னு பிடிச்சி போயிடலாம். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது நான் நிறைய பேரை நான் எக்ஸாம்பிளாகவே சொல்லுவேன், அப்படியே பிடிச்சி பிடிச்சி போயிட வேண்டியதான். இப்போதான் பாருங்க டிசி சார்லாம் எதிர்பார்த்தாருங்களா, ஏதோ பே நம்ம ஏதோ நம்ம எஃபர்ட் என்ன நமக்கு ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம உண்மையாக பேசுகிறோம், டக்குன்னு அதை பிடிச்சி போயே இப்போ வந்து விஷ்ணுலாம் பேசுறாருங்கிறப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் அவருக்கு பிடிக்குது பேசுறாரு, இது மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணோம்னா அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க, நாளைக்கு அவங்க மூலியமா நமக்கும் நம்ம மூலியமா அவங்களுக்கும் சில நன்மைகள் நடக்கும், அவ்வளவுதான். இந்த இவரு கூல் சுரேஷ் நம்பர் அதுதானா கேட்டீங்களா? ஆமாமா, அதை பாத்துக்கோங்க. அவருது தானாம் அது? அவரே தான். அவரு ஏங்க, அவர் ஒரு லைவ் கரண்ட்ங்க, கையெல்லாம் அவரெல்லாம் பிடிக்க முடியாது. என்ன பண்ணி வைப்பாருன்னு தெரியாது. இல்ல, அவர் நம்பரும் இருக்கு சார்ட்ட, பேசுனீங்களா? இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். அவர்லாம் வந்து மீடியாவில் இருக்கிறவருங்க, கொஞ்சம் சினிமா டைம்ல தான். ஸோ வேற படம் வேற வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா ஹிட் ஆயிருக்கு, வேற என்ன எத்தனை படம் கமிட் ஆயிருக்காரோ என்னமோ தெரியல, பார்ப்போம். நல்ல 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 பர்சன் தான் அவரு. அவரோட பரவாயில்ல, அவரு ஒரு சில இடங்கள்ல எஸ் இந்த விசித்ரா மேட்ரு அதுல எல்லாம் அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்த்தா அவருக்கு அந்த growth கிடைக்கல. அதுதான் அதுக்காக தான் இப்ப உள்ள வந்துட்டு போனது. நிறைய அந்த ரிவ்யூ பண்ற இடங்கள்ல சில இடத்துல பண்ணது, அதுக்கப்புறம் உள்ள வரதுக்கு சொல்றேன் வைஸ் பாத்தீங்கன்னா அது ஆஃப் ஸ்கிரீன் தான். இப்ப நம்ம ஆக்டிங் வைஸ் பாக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான். நான் இந்த மூவி கூட பெர்ஃபார்மருங்க. ஆமா, யாரும் பேசுவாரு ஒரு 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 இதுல ஒரு ஒரு படத்துல. அந்த இந்த படம் நம்ம இவரு நடிச்சிருப்பாரு, அதிகபட்சம் என்ன சந்தானமா இருக்கும் இல்லைன்னா சிம்புவா இருக்கும் சொல்லுங்க. இல்ல, அவரு இல்ல, அந்த நம்ம இந்த ஸ்கேம பத்தி நம்ம தமிழ்ல அந்த சதுரங்க வேட்டை ஹீரோ இல்ல, அவரு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. நட்டு சொல்றீங்களா? ஆஹ், நட்டு நடிச்சிருப்பாரு. அதுல வந்து இவர் ஒரு கேரக்டர் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுவாரு, ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதுல இந்த மாதிரி இவர் இருப்பாரு, திக்கி திக்கி பேசுவாரு, செமையா பண்ணிருப்பாரு. அதுல பார்த்தாலும் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீங்க சந்தானத்தோட வர காமெடி போர்ஷன்ஸ் பாருங்க, சிம்புவோட வரதெல்லாம் பாருங்க. ஏன் வந்து அவரு ஆக்சுவலி அந்த நன்றி கடன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பேட் ஹேபிட் மறந்துற கேஸ். ஆனா இவர் பாருங்க, எப்பயோ ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னமும் ஸ்டேஜ் ஏறி அவர் பேசுறாரு பாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து லைக் கிரிஞ்சு மாதிரி தெரியும், பட் இந்த மாதிரி குவாலிட்டிஸ்ல எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். மறக்காம அவங்க பேரு எமினம்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருங்க, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு பெரிய ரேப்பர் அவரு, இதுல ஹாலிவுட்ல இருக்கவர் எமினம்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ட்ரே, நம்ம கேளுங்க, டாக்டர் ட்ரேன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது எமினம். ஆனா ஃபுல் பொட்டன்சியல் இவர் தான், பட் இன்ன வரையிலும் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் டாக்டர் ட்ரே அப்படின்னு தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் பேர் அவர் ஆரம்பிச்சு விட்டது அவரு. இன்ன வரல அவரோட ஸ்டார்டிங்க மறக்காம அவருக்கு எல்லா ஸ்டேஜ்லயும் அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா இப்போ அவர் தான் நம்பர் ஒன் அந்த ரேஞ்சில் இருக்கிறவரு. ஸ்டில் அந்த டாக்டர் ட்ரே அப்படிங்கிற அந்த ஒரு அவரு ஒரு மியூசிஷியன், ஒரு ரேப்பர், பிளஸ் உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர், மியூசிக் ப்ரொடியூசர், அந்த அந்த ஊர்ல பெரிய ப்ரொடியூசர் அவரு. ஸோ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அவரோட லேபிள்ல. இன்ன வரல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி 50 சென்ட்னு ஒருத்தவர், அவரை வந்து ஸ்கவுட் பண்ணி அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எமினம் தான். இன்ன வரையில எமினம் தான் அவருக்கு குரு மாதிரி. இன்ன வரல எப்படி நம்ம கமலஹாசன் எந்த ஸ்டேஜ் போனாலும் நாகேஷ் பாலச்சந்தர மறக்காம கோட் பண்றாரோ, ரஜினிகாந்த் எப்படி கோட் பண்றாரோ அந்த மாதிரிதான். ஸோ இது ஒரு நல்ல ஹேபிட் ஆக்சுவலி, பட் கிரிஞ்சா தெரியும் நிறைய பேருக்கு, பட் இந்த குவாலிட்டி எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அவர் இன்ன வரல சந்தானத்தை ஏன் சொல்றாருன்னா, சந்தானம்னா வந்து இன்ன வரல அவர் வீட்டுல சாப்பாடு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி சிம்பு ஏன் சொல்றாருன்னா, டிஆர் மேல இருக்கிற அதீத பாசம், அதுதான் உண்மை. அவர் சிம்புவை விட டிஆர் தான் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஸோ டிஆர் வந்து அவ்வளோ பெரிய ஆள். நீங்க நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில கேட்டீங்கன்னா தெரியும், அவரோட அந்த சில விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர, பட் அவர் நல்ல குட் ஹார்ட் அவருக்கு, டிஆருக்கு. ஸோ அதனால
அவரை பிடிச்சது, அதனால சிம்புவை பிடிக்கும். சிம்புவோட கேரக்டர் ஓகே, ஆஃப் ஸ்கிரீன் ஓகே, டீசென்டான கேரக்டர். ஸோ அதனால அந்த நன்றி கடன் மறக்காம திரும்ப 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 சொல்லுவாரு. அதே சார் சொன்ன மாதிரி தான், லூஸ் டாக், எங்க என்ன பேசுறோம், அட்டென்ஷனுக்காக பேசுறோம்ன்ட்டு நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பேசி, அந்த பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மாலை போட்டு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு மாலை போட்டு ஒரு ஆங்கருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், அதெல்லாம் அன்வான்ட் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துக்கலாம். அதுல இருந்து இப்ப அவர் பாதம் கத்துக்கிட்டாரு, திருந்திலேன்னா தான் தப்பு, திருந்திட்டாரு. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுறலாங்கிறது என்னோட இது. இதுக்கப்புறம் அவர் லைன் இப்ப வந்து அவருக்கு வெளியே வந்தாரு, அவருக்கு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ப்ரோ, அந்தந்த இதுல அந்தந்த பர்சனாலிட்டி இருக்கு, இருக்கும்போது தான் அது அவங்களுக்கு தெரியும். வெறும் யோகி பாபு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இவர்லாம் வந்தாருன்னா இவருக்கான அந்த ஸ்கோப், இவர் ஒரு லைம் லைட்ல இருந்துட்டு அவருக்கான ஒரு ஜோன் மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ரெண்டு படம் நல்லா கிளிக் ஆச்சுன்னா போதும், காட்டுல மழைதான். இப்ப ஒண்ணு கிடையாது, மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு, நெல்சனுக்கு எல்லாம் இருக்கிறானே, அவன் பேர் பண்ண போச்சே, இவரு தானே சொல்லுங்க, நெல்சன் கூட இருந்தது, அவர் வேற ரெட்டிங் கிங்ஸ்லி. சிவாவோட மிர்ச்சி சிவாவோட நடிச்சிருப்பாரு, சரியான காமெடியா இருக்கும் அந்த படம், பேய் படம் செம்மையா இருக்கும், ஐயோ அல்டிமேட்டா இருக்கும் ரெட்லி கிங்ஸ்லி. சோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு, இவரும் நல்ல ஒரு காமெடி ஆக்டர். சோ இவர் இனிமேல் இவரோட ஸ்கோப் தாங்க அப்படியே புடிச்சு போக வேண்டியது. அந்த ஒரு இது கரெக்டரா இருக்கு இவருக்கும் கிடைச்சு, ஏன்னா இவர் நல்ல பெர்ஃபார்மர் வேற, அழகா அதை பண்ணா செமையா அடாப்ட் ஆச்சுன்னா போதும். அந்த கேரக்டர் தான் அந்த படம் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கணும் அந்த ரோல், ஏன்னா படத்தோட அவரோட கேரக்டர் நல்லா இருந்தாலே போதும், அந்த கேரக்டர் ஹிட் ஆனால இவரு பொழைச்சிக்கலாம் படம் ஹிட் ஆகுறதோட. இல்லைங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப செலக்ட் பண்றதுக்கு எல்லாம் அவங்களுக்கு டைம் இல்ல, டைம் இல்ல மீன்ஸ் லைக் ஓடிக்கிட்டே இருக்கணும், வீட்டு பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஓரளவு ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒரு படம் நடிக்கிறாங்க, ஒரு 10-15 லட்சம் 20 லட்சம் கிடைக்குது அப்படின்னா வீட்டுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஒரு ஒரு சீன் நடிக்கும் போதே அதிகபட்சம் 1 லாக் கிடைக்கும் இல்ல 2 லாக்ஸ் கிடைக்கும், அது வந்து அது ப்ரொடியூசரை பொறுத்து டைரக்டரை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லைங்கிறப்ப கிடைச்சதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரியான மொக்கையா நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதுலதான் கண்டிப்பா அது அதுதான் இப்போ ஒரு சேஞ்ச் அவருக்கு கிடைக்கும், ஏன்னா இவருக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி. மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, ஆலய காணாம இருக்க, ஆனா அவரு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பீக்ல இருந்தாரு, லைக் அந்த விஜய் இதுல இருந்தாருங்க. அதுதான் சொல்றேன், அப்படி கிடைக்கும் போது அள்ளி போட்டுக்கணும் சார், அவ்வளவுதான் சிம்பிள். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவரு போவாரு, அவருக்கு அவருக்கோட இஷ்யூஸ்னாலதான் வரல போல. அவர் ஏஜும் பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கு, இல்ல ஹீஸ் ஃபிட்ங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய மைனஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆரம்பிச்சதுக்கும் போனதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ரெண்டு மூணு விஜய் படத்திலே பண்ணாருங்க அவரு, தொடர்ந்து மூணு படம் விஜய் படம் பண்ணாரு. காரணம் என்னன்னா அஜித் கூடயும் பண்ணாரு அந்த இந்த படம், ஒரு ரோல் நல்லா இருக்கும். நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு நினைக்கிறேன், அதுல பண்ண அந்த கேரக்டர் தான் அவரை பயங்கரமா தூக்கி உடிச்சு. 2000
டுவெல்ல வந்து உங்களுக்கு அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ஒரு ரோல் பண்ணிருப்பாரு, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கமா சம்திங். சோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஒன்னு ரெண்டு படங்கள் ஹிட் அடிக்க அதுல இவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூணு வருஷம் பிஸியா இருந்தாலே போதும், அது அப்படியே அது செட்டில் ஆயிடுவாங்க. அது வந்துடும் சார், அதான் சொல்றேன். ஸ்டேபிளா இருக்க முடியாது, ரொம்ப ஸ்டேபிளா நீங்க ரொம்ப ஹையர் லெவல் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து ஓகே, ஓரளவு சம்பாரிச்சு போட்டு அப்புறம் அப்படியே ஓட்டுற மாதிரியான ஒரு இருந்தா ஓகே. ஏன்னா நீங்க நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸா, தம்பி ராமையா எல்லாம் பாருங்க ஆலயா அட்ரஸ் இல்ல பாருங்க. சோ அந்த மாதிரிதான் கமிட் ஆனா டக்கு 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 டக்குன்னு கமிட் ஆவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு படம் ஒரு கேரக்டர் ஹிட் ஆச்சுன்னா போதும் டப்பு டப்பு டப்புன்னு வந்துடும். ஏ அதுதான் அந்த ஒரு சான்ஸ் அவே தான் அவரு கூல் சுரேஷ் சார். பாப்போம் அவருக்கு எங்க எப்படி லக் கிடைக்குது என்னன்னு. அது மெயினா வந்து நான் சார்ட்ட சொல்ல வந்ததே, நம்ம சார்ட் சார் அது சாட்ல போட்டதை மறக்காம கன்வே பண்ணிடுங்க சார். என்னோட பர்சனலா நான் விஷ்ணுவுக்கு சொன்னது விஷ்ணு மேல வந்து ஒரு இது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அது கண்டிப்பா கன்வே பண்ணிடுங்க. அதை இதை பத்தில கண்டுக்கவே வேணாம்னு சொல்லுங்க. இவனுங்கெல்லாம் லைக் அவருக்கு தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு டவுட் பர்சனாலிட்டி. அவரு கூட சுத்தி இருக்கிறவங்க போயிட்டு சொல்லுங்க சார் சார். அவர் ஒரு ஃபன்னி நேச்சரை தயவு செஞ்சு விட்டுற வேணாம்னு சொல்லுங்க சார். அவருக்கு அதுதான் பாசிட்டிவ். அவர் டெய்லி ஸ்ட்ரெஸ் பண்ணிச்சா டெய்லி அந்த பொலம்பல் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட்ஸ் எடுத்து போட சொல்லுங்க. இல்ல இல்ல பொலம்பல விட ஆமாமா அவர் அதுல ப்ரூவ் பண்ணிருக்காருங்க ஆக்டிங் ஸ்கில். அது ஒண்ணு அவரோட பிளஸ் அது ரொம்ப ஃபன்னியா இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எடிட்டிங் கட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க நான்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாம் வந்து புல்லரிப்பு வராதுங்க. நான் சார் எப்ப லைவ் போடுவார்னு சுத்திட்டு இருந்தேன் நான் அந்த பீரியட்ல. அந்த அதை பார்த்துட்டு சார் நீங்க லைவ் நீங்க எப்ப வருவீங்கன்னு, ஏன்னா நான் தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் சாருக்கு. லைவ் வந்துருங்க சார், வந்துருங்க சார்ங்கிற மாதிரி அப்படியே கையெல்லாம் அப்படியே நின்றுச்சுங்க. முடியல, ஏன்னா அது சூட்டோட சூட்டா நடக்கும். நீ ஒண்ணுமே பண்ணல, நீ டம்மி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள அந்த வீக் போயிட்டு இருக்கும். இவனுக்கு அந்த எடிட் வரும் பாருங்க விஷ்ணுவுக்கு. அவங்களோட கேம் சென்டரா ஒன்னே பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்றதுனால வந்த பிரச்சனைகள், அதனால அவங்க ஃபேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் பட்ட அவமானங்கள், மென்டல் டார்ச்சர். என்னதான் அது இதுவா இருந்தாலும் அது தினேஷ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இவரு ரியலிஸ்டிக்கா ஃபைட் போட்டு தான் ஒரு பர்சன் இல்ல எல்லாரையும் சரவன். எல்லாருமே எனக்கு வந்து பயமே இல்லைங்க. நீங்க பாருங்களேன் இந்த பையனை என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், கடைசியில வச்சாம பாருங்க நீ ஜீரோ அடி நீ அப்படின்னு அங்கதான் மேட்ரு இந்த பையன். சோ அதனால நான் சொல்றேன், நான் அப்பயே சொல்லிட்டேன் எனக்கு ஒரே ஒரு இடத்துலதான் வருத்தம், அந்த பையன் இப்ப சால்வ் பண்ணிட்டான். சோ அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு தவிர மத்தபடி விஷ்ணுவுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஹீஸ் பேக்கேஜ், பயங்கரமான பேக்கேஜ். எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து சீரியஸா மொக்க. அவரை சுத்திதான் சில விஷயங்கள் நடந்திருக்கு, அவரு தான் சில விஷயங்களுக்கு இனிஷியேட்டிவாவே இருந்திருப்பாரு. ஆமா அந்த அளவுக்கு இம்பாக்ட். அவர் விஷ்ணுவாலேயே நிறைய பேர் தப்பிச்சு சஸ்டைன் பண்ணி இருக்கிறாங்களே. விஷ்ணு கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மூஞ்சி வந்து சேவ் ஆயிருக்கு. இல்ல உள்ள ஆக்சுவலி கதை சொன்ன டீடைலா வந்து கதை எக்ஸ்பிளைன், அதாவது அந்த கேமோட ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ற மெயின் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான். மெயின் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் விஷ்ணு தான்.
அர்ச்சனா கிட்ட போய் அந்த அது அது ரொம்ப 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 மைனஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனாவை விட்டுட்டு அது அதுக்காக சொம்பு தூக்க சொல்லல அர்ச்சனாவுக்கு. அர்ச்சனாவும் ஒரு பிளேயர் தான்னு வச்சுக்கோங்களேன். அர்ச்சனா கிட்ட பண்ணதெல்லாம் நான் வந்து கேமா தான் பார்ப்பேன். அது கேம் அப்படிதான், ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை இன்னொரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிதான் அடிக்கணும், அதான் கேம். அதுல நான் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் அவங்க அடிச்ச மேட்ரு தான் தப்பு. அர்ச்சனாவுக்கு பாசிட்டிவா போயிடுச்சு, எல்லாமே வந்து விஷ்ணு மேலதான் வந்தது. இல்ல இல்ல, விஷ்ணுவுக்கு வந்து எந்த இடத்துல பாசிட்டிவா டேர்ன் ஆச்சு அப்படின்னா, அந்த எந்த பர்சனை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு அடிச்சா வலிக்குமோ அந்த மாதிரி இவங்க மாயாவையும் பூர்ணிமாவையும் வச்சு அடிச்சா இருப்பாருங்க, அங்க பாசிட்டிவா திரும்பிடுச்சு. பட் என்னன்னா டூ லேட், ஆரம்பத்துல நெகட்டிவா வாங்கிட்டாரா, சோ அதனால அந்த டாப் டூ டாப் த்ரீ போற முடியல அவரால். மாயா வேற நடுவில் எல்லாருக்குமே தெரியும் டாப் த்ரீல யார் இருந்திருக்கணும்னு. அவரு தாங்க ஏசி ரூம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து மேனிபுலேட் பண்ணாருன்னா அது கஷ்டம். நான் சொல்லல நடுவுல மாயா வந்தா அவர் வந்துட்டாரு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வின்னர் வந்து நம்மளுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டு டாப் டூல பாத்தீங்கன்னா விஷ்ணு. எனக்குமே ஒரு வருத்தம், இது விஷ்ணு ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் அந்த ஸ்டேஜ் ஏறிடணும்னு, எப்படியாவது அந்த ஸ்டேஜ் ஏறணும்னு தினேஷ்டா சொல்லியிருப்பான். அந்த ஸ்டேஜ் எப்படியாவது ஏறிடணும், அந்த ஸ்டேஜ் தான் மேட்ரு, அதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 200% எஃபோர்ட் போட்ட ஒரு பர்சனால அந்த ஸ்டேஜ் ஏற முடியலங்கிறது எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இன் கேஸ் வந்து விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபைனல் வின் பண்ணாம இருந்தா கூட மணிக்கு பதிலா விஷ்ணு இருக்கணும் அந்த இடத்துல. பட் மணிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, ரவீனா ஓட் அது விஷ்ணுக்கு இல்ல. எல்லாரையும் ரொம்ப இதுவா இருக்கு அந்த அவங்களோட அண்ணனோட பொண்ணு வந்து இருந்தால. ஆமா ஆமா ஆமா, மணிக்கு வந்து அந்த அமெரிக்கன் ஆண்டி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பரிதாப போட்டு ரொம்ப சென்டிமெண்டலா அது வந்து டச்சிங்கா இருந்தது. அந்த 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 அதே மாதிரி இந்த இவங்க ரவீனா பண்ண விஷயங்கள் ஆகட்டும், ரவீனா எல்லாம் வந்து டபுள் கேம். ஸோ அதனால அந்த பையனை பின்னாடி போய் பேக் ஃபைட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, அண்ட் ஃபினாலே அப்போ வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு 60 லட்சம் ஓட்டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுங்களா, 60 ஓட 1 crore கிட்ட கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா வந்துச்சா. காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வெளியே வெளியே அடிக்கடி போயிட்டு வரும். அடுத்த நாள் ஃபினால என்ன, முத நாள் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரும். அப்புறம் நிக்சன் கிட்ட உட்காந்து ஒரு 2 hoursஸோ 3 hoursஸோ பேசும், மணியை தப்பு தப்பு தப்பா பேசும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டுச்சு. எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டதுக்கு காரணம் அதுதான், இவ்வளவு பேக் போயிட்டு. நான் அதனாலதான் இவரு சொன்னாரு, யாரு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னேன், அந்த பொண்ணெல்லாம் ஒர்த்து இல்லைங்க மணிக்கு. மணி வந்து ஓகே சில இடங்கள்ல எஸ், பட் ஆனா நல்ல பையன். பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டீனேஜ், பட் ஆனா டீனேஜுக்கு ஏத்ததுக்கான கேரக்டர் இல்ல, ரொம்ப வேஷம். சோ அதனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் அந்த பொண்ணு கிட்ட. சோ ரெண்டு பேரும் பிரிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லைன்னா அந்த பையன் எங்க தேவடு காத்துட்டு இருக்கணுமோ தெரியல. ப்ராப்ளம்ங்க, ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இந்த பொண்ணுக்கான வயசுல இந்த பொண்ணை விட்டுறணும், அந்த பையனுக்கான வயசுல விட்டுறணும், ரெண்டையும் மிங்கிள் பண்ணோன்னு வைங்களேன் தெரியுதுங்க. அவர் கண்டுக்கவே இல்ல, இல்ல சார் கரெக்ட். இந்த பையன் உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து பின்னாடி பேசவே கிடையாது, தப்பா. ஆனா நீ எத்தனை இடத்துல மணியை பத்தி பேசிருக்க, சோ இதெல்லாம் கண்டிப்பா வெளியே வந்து பாத்திருப்பான்ல, அந்த பையனோட நாலேஜ் இல்லாம நடந்தது இதெல்லாம். சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா. சோ அது அவங்க பர்சனல் சார், அது அவங்க பேசுறாங்க பேசல. பட் என்னைய கேட்டீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்க, ஓடிட சொல்லுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். தெரிச்சு ஓடிட்டோம், இல்லைன்னா லைஃப்ல நாசமா போயிடும் லைஃப். சோ இந்த மாதிரி எல்லாம் மாட்டினா, நான் கெரியர் இருக்கு சார், பெரிய கெரியர் வச்சிருக்கா, டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகணும்னு.
ஸோ அதை நோக்கி ஓட சொல்லுங்க. விஷ்ணுக்கு அதே தான், அவன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. நல்ல ஒரு ஃபன்னி காய், நல்ல ஒரு ஒரு சார்மிங்கான சாக்லேட் பாய் கேரக்டர், ஏதாவது ரெண்டு லவ் படத்துல நடிக்க சொல்லுங்க, நல்ல கதை செலக்ட் பண்ண சொல்லுங்க, சூப்பரா ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் சார், அவன் அதுதான் அவனுக்கு தேவை. அவனை சுத்தி அந்த ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டருங்கிறது கிடையாது. ஸோ நம்மள மாதிரி ஃபேன்ஸ் தான் தூக்கி விடணும். ஸோ அதெல்லாம் அவனை பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் போதும் சார், ஆப்வியஸ்லி அவன் இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஒழிச்சு விட சொல்லுங்க சார். ஆமா, போய் அவங்களோட பாசிட்டிவா இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த பாசிட்டிவ் அங்க சார், அந்த ஃபன்னி நேச்சர் விட வேணாம்னு சொல்லுங்க அவருக்கு, அதுதான் பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட் அதுதான். ஐ ஃபார்வர்டட் தட் மெசேஜ் டு ஹிம் ஆல்ரெடி. சூப்பர் சார், சூப்பர் சார், அதுதான் அவரோட ஃபன் போட்டாரு, கமெண்டே போட்டாரு. ஓகே ஓகே ஓகே, அவருக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நேச்சர் தான் அவருக்கு எல்லாமே, அத ஃபன்னி நேச்சர் தான். ஸோ அந்த ஃபன்னி நேச்சர் வந்து நீங்க அவரை அப்படியே விடாப்புடியா பிடிச்சி வச்சுக்க சொல்லுங்க, கண்டிப்பா ஹி வில் கோ பிளேசஸ் சார். நல்ல கேரக்டர், நல்ல பையன், எஸ் அது கண்டிப்பா. ஏன்னா அவரோட சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப பியூர் ஹார்ட்டட். ஸோ கண்டிப்பா ஹில் கோ பிளேசஸ் சார், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டேலண்டட் வந்து எங்க இருந்தாலும் அதுக்கான ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால அவரை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க, ஓட சொல்லுங்க, பிரதீப் கையில புடிச்சுக்க சொல்லுங்க, பெரிய டைரக்டரா வருவான் பிரதீப். சோ அவனை புடிச்சுக்க சொல்லுங்க, அந்த மாதிரி கேரக்டரான ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கையில வச்சுக்க சொல்லுங்க. சோ ஹீல் கோ பிளேசஸ் சார், கண்டிப்பா அது மாற்று கருத்து எல்லாம். பட் என்னன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி டாக்ஸிக்கும் இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் விலகி போக சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாக் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டே கல்ல பார்க்க வேணாம்னு சொல்லுங்க, ஒழிச்சு விடுங்க. முதல்ல நானும் பிளாக் பண்ணி விட்டேன் என்னெல்லாம் வந்து இந்த 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 குரூப் எல்லாம் யாரு ஏன் பிளாக் பண்றேன்னு தெரியாது சார். மாயா ஸ்குவாடுன்னா பிளாக்கு, அவ்வளவுதான். ஹேஷ்டேக பார்த்தாலே பிளாக் போடு, ஏன் எதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து யோசிக்க கூடாது. லோகேஷ் கூட எனக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாரு, நான் லட்சுமி மேடம்க்கு அது ஓரளவு தான் சொல்லணும், தவிர சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னத்துக்கு சார், அதுதான் சொல்றேன், நீங்க வந்து நீங்க ஒரு ரிவ்யூ பண்றோம், கிரிட்டிசிசம் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அதுதான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு புரிதல் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரிப்ளைவும் கொடுக்க கூடாது. சோ அதெல்லாம் கரெக்டா இருந்தா ஏன்னா நெகட்டிவ் இதுவும் வேணும், ஏன்னா அவதான் நம்மள உஷாரா பாத்துக்கிட்டே இருப்பான். வேணுங்கன்னே வந்து மாயாவோட ஸ்குவாட் நீ இன்னும் போட்டிருக்க கூட பாக்க மாட்டேன், வந்தோம்னு அப்படியே ஒரு ஒரு இது பண்ணிருப்பா. அதெல்லாம் வந்து விடுறாரு அந்த ட்ரெய்லர்ல வந்து நீங்க இப்படி ஆக்ட் பண்ணிருக்கலாம்னு ஒரு ஒரு பண்றன்னு கூட அவனுக்கே தெரியாது. ஒரு மென்டலி வந்து ஒரு எடுத்துக்கிறது அவரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிருக்கேன், அர்ச்சனாவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிருக்கேன், விசித்ராவோட நெகட்டிவ் நான் பேசுவேன். லாஸ்ட் மூணு வீக் அவங்க சரியா விளையாடலங்கிறது நம்மளே சொல்லிருக்கோம், சேனல் சொல்லிருக்கோமே எல்லாமே. அந்த மாதிரி மென்டலி எல்லாம் வந்து இல்ல இருக்கிறவனுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கமெண்ட் நம்ம மண்டையில காதுல கூட கேட்க கூடாது, வினோத் சொல்ற மாதிரி அதெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான். போய்கிட்டே இருக்கணும் சார், சிம்பிள். இவனுங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்க வந்து போய்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு ஒருத்தவங்க ஒன்னு சொல்லிக்கினே இருப்பான். கிஷோர் சொன்ன மாதிரிதான், கெட்ட வார்த்தை ஆரம்பிச்சு பேசுற வார்த்தைகள்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது ஒரு ரகங்களா கிரிட்டிசிசம்ல நகைமின் இது கமெண்ட்ல ட்ரோல் பண்றதுல. அடுத்த ரகம்னா என்ன பேசுறோம்னே தெரியாம இன்னைக்கு இவன் கிட்ட ஒரு 10 கமெண்ட் போட்டுருணும் அப்படின்னு இந்த 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வேலை பாக்குறதெல்லாம் டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு என்ன பேசுறோம்னே தெரியாது. கண்ணு எப்படி நீ ஒழுங்காட, நீ அதாடா, நீ இதாடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அவனுங்க எனக்கு பார்த்தா பாட் மாதிரியே தான் இருக்கு. முன்னாடியே அந்த ப்ரீடிஃபைன்ட் அந்த ட்விட்டருக்கு எல்லாம் 200 ரூபான்னு சொல்லிட்டேங்க. இல்ல
போய் கூட போன மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது அக்கௌண்ட் ஒருத்தன் நானே வச்சிருக்கேன்னு நானே அதை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 150 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி இதை போட்டு நெகட்டிவ் கமெண்ட் ஒரு 500 கமெண்ட் வந்து ப்ரீ டிஃபைன் கமெண்ட் வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் அதுல வந்து கமெண்ட் வந்துடும். இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கு. பிரதீப் அதான் சொன்னாரு முந்தாள் டைரக்டா வந்து பர்சன் ஒரு பர்சன் கூட அது உண்மையா கூட இருக்காதுன்ற ஒரு ஒரு அவனுக்கே தெரியாது என்ன உழுந்ததுன்ற அந்த அந்த ஸ்டார்ட் பண்ண ஆகும் இது மாதிரி பாட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டீங்கன்னா உடனே வந்து 4 கமெண்ட் போட்டு விட்டு போவோம். டெக்னாலஜி வந்துருச்சு சார், இஷ்டத்துக்கு பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம மண்டலையை போட்டு ஏத்திக்க கூடாது. சிம்பிள், நீங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சும்மா ஒரு 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 உங்களை வந்து எந்த அளவு வந்து இது பண்ணணும், நெகட்டிவா இமேஜ் காட்டணும்ன்றதுக்காகவே வச்சிருக்கோம். இல்ல இல்ல இவருக்கு வந்து ஏன்னா அது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து ட்விட்டர்லதான் அதிகமா நடக்குது. ஏன்னா அதுலதான் வந்து இந்த சேனல் எல்லாம் ஈஸியா வந்து. ஆமா, இவரெல்லாம் இருக்காருல்ல, நீங்க விஷ்ணு எல்லாம் வந்து விஜய் மாதிரி இவங்களை மாதிரிலாம் ரோல் மாடல். ஏன்னா அவர் விஜய் ஃபேன் தான் நினைக்கிறேன். ரோல் மாடல் அவர் பார்க்காத நெகட்டிவிட்டியா சார்? ஸோ அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஃபீலே பண்ணாம பண்ண சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அங்க இருக்கிறதுல நல்ல கேரக்டர் நல்ல ஹார்ட் உள்ள எல்லாருமே இதுதான் ஒரே வழி. நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா ஏன்னா இதுக்கு மேல சோசியல் மீடியா தான் உலகமே. ஸோ உங்களுக்கு சோசியல் மீடியா கண்டிப்பா தேவை, உங்களுக்கு பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் தேவை கண்டிப்பா. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க தான் உங்களை வந்து திக் ஸ்கின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. So you have to have a thick skin. இதை பத்தெல்லாம் கவலையே படக்கூடாது, ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான், ஏன்னா இப்ப இந்த மக்களுக்கு நடுவில் தான் நாங்களாம் உங்களை சப்போர்ட் பண்றோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம். அப்ப நாங்களும் அவங்க கிடையாது இல்லை. ஸோ நாங்களும் இருக்கோம் இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு 200 ரூபாய் அவர் அழகா அது இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து சம டிமாண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு கதையும் உருப்படியா இருக்க மாட்டேங்குதுன்னு பயங்கரமா வந்து தமிழ் சினிமாவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவருக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் நல்ல ப்ரொடியூசரும் கிடைச்சாருன்னு இங்க ஒரு பக்காவா அதை வச்சுக்கிட்டு அவரோட ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப பாருங்க எந்த லெவலில் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா மலையாள சினிமாலாம் வந்து இங்க அடி பயங்கரமா போட்டு இருக்கு, அந்த லெவல்ல டிமாண்ட் இருக்கு. அதையும் விட்டா ரீரிலீஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. சோ அவர் கொஞ்சம் வந்து பெரிய பேனர்ல ஆக்சுவலி மணிகண்டன் ஒரு ஆக்டர் இப்ப வந்துட்டு இருக்காரு சரிங்களா, பட்டிங் ஆக்டர் இப்ப கொஞ்சம் பெருசா வந்துட்டு இருக்காரு. இந்த குட் நைட் தெரியும் அவரோட ஸ்டோரி செலக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, ஐயோ அப்படி இருக்கு. சோ அந்த மாதிரிதான் சின்ன பட்ஜெட் பிலிம் தான், பட் இட் டேக்ஸ் ஒன் மூவி தானே உங்களுக்கு மேல போறதுக்கு. இந்த மூவி தான் தூக்கி விட்டுது அவரோட ரெகக்னிஷன் வந்து. இவரு சூர்யா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா, ஜெய் பீம். ஜெய் பீம் ஒரு ரெகக்னிஷன் கரெக்ட். அதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா, நல்ல கரெக்டர், நிறைய கரெக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. பட் ஜெய் பீம் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா அவருக்கு ஒரு ஒரு ரஜினியோட காலான்னு நினைக்கிறேன். ரஜினியோட காலா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி விக்ரம் மேதால வந்து மெயின் கரெக்டர், கடைசியில ட்விஸ்டே அவர்தான். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் வெரியன் அவரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட நேச்சர் உங்களோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லை வந்து கொஞ்சம் நல்லா ஷார்பன் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. சும்மா ஹார்ட்லி ஒரு 2-3 மூவிஸ் எங்கேயோ போயிடுவீங்க. இதுதான் செலக்ட் பண்ணுங்க, பண்ணுங்க. இப்ப 4-5 படம் தான், இப்ப 5 கோடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கு. நல்ல ஒரு நல்ல ஒரு காமெடி மூவியா இருந்ததுன்னு வைங்களேன், நல்ல செமையா இருக்கும். எனக்கு தெரியல, நான் சொன்ன உங்ககிட்ட ஒரு தடவை
நான் விஷ்ணுவை பத்தி பெருசா பேச மாட்டேன் சார், அவரோட கேம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் மேல எனக்கு கோபமாவே இருந்துட்டு இருந்துச்சு, இந்த பிரதீப் லிட்டரலா பிரதீப் மேட்டர் மட்டும்தான், மத்தபடி கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இவர் வந்து ஜஸ்ட் ஒரு பலியாடு மாதிரிதான், ஒரு விக்டம் தான் இவரும். ஸோ அதனால அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரை பத்தி நான் வந்து ட்விட்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன், அவரை பத்தி நிறைய போட்டிருக்கேன் பாசிட்டிவா. எனக்கு வர வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ விஷ்ணுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கமெண்ட்ஸ் லைக்ஸ் ரீட்வீட்ஸ் எல்லாம் அதிகமாச்சு. ஆஃப்லைன்ல சொல்றேன் அந்த விஷயங்கள், நானும் பேசினேன். ஓகே ஓகே வச்சிடலாம் சார். சீக்கிரமா ஃபேன்ஸ் மீட் பத்தி பேசுங்க சார். எப்போ வைக்கிறீங்க நீங்க? பாத்துக்கலாம். ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா ஒரு 100 பீப்புள் கூட வர மாட்டாங்களாங்க. அசால்ட்டுங்க. அதுல ஃபேன்ஸ் வர்றது இல்ல மேட்டர் இல்ல வினோத், அதுல வந்து கரெக்டான அந்த ஃபேன்ஸ கூட்டி வர்றது தான் விஷயமா இருக்கு. இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா, அவரோட ஐடியில இருந்து இப்ப மணி போட்டாரு பாருங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ்ல பண்ணி போட்டீங்கன்னா விஷ்ணுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, சென்னையில இருக்காங்க, நிறைய இருக்கிறமா இருக்காங்க. அவருக்கு முன்னாடியே அவங்களுக்கு அவங்கள ஒரு போஸ்ட் போட சொன்னாங்களே போதும், அந்த பேஜ்ல இருக்கிறவங்களும் வருவாங்க, பிளஸ் அந்த பேஜ் மூலமா வர்றவங்க வந்தாலே நம்மளுக்கு எவ்வளவு கவுண்ட் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேஸ்ட் ஆன் தட் நம்ம லொகேஷன் அவங்கள வச்சு டிசைட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் அவங்க சூட்டோட சூடா பண்ணிருந்திருக்கணும், பட் ஸ்டில் ஃபோக்கஸ் வந்து செதறிடுச்சு அப்படியே. அவங்க பேசுறேன். ஹாயில செருப்ப விட்டு சாணியில போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சு வெளியே துரத்தணும் போடா நாய அப்படின்னு. வந்து கண்டென்ட்னா என்னன்னே தெரியாம இருக்கானுங்க பாதி பேர். லோகேஷ் வேற டாபிக் இருக்கா? லோகேஷ் நாளைக்கு நாளைக்கு பண்ணலாம், நம்ம ரெண்டு மூணு நாள் பேச வேண்டியிருக்கேன். பிக் பாஸ் வர பண்ணலாம் சார், ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு, 1:00 ஆகுச்சு, நேரம் போய் படுங்க. நானும் சொல்லுங்க சொல்லுங்க. பழைய வீடியோ எடுத்து பாருங்க, நான் வந்து கதறிட்டு இருந்தேன், கதறாத கதறா லைவ்ல முன்னாடி பாருங்க, பயங்கர ஃபயர் விட்டுருந்தேன். எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 200 லைக்ஸோ சம்திங், அப்பதான் விவியன்ஸோட பவர் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவு ஃபயர் அன்னைக்கெல்லாம் எனக்கு. ஸோ பயங்கர பிஸி டே அன்னைக்கு எனக்கு ட்விட்டர்லாம். ஸோ அதனால உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன எதுவுமே பண்ணல, நீங்க இந்த வீடியோ வந்து பாருங்கடா நான் என்ன பண்ணிருக்குன்னு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுவார். லோகேஷ் ப்ரோ அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து பிக் பாஸ் அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அவர் என்னைக்குமே வந்து அந்த டிக்னிட்டியை லூஸ் பண்ணதே கிடையாது தெரியுங்களா. அவ்வளோ ரெஸ்பெக்ட் அந்த ஸ்டேஜுக்கு அந்த இடத்துக்கு, ஏன்னா
கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் பாருங்க, அவர் பிக் பாஸ்க்கு கொடுக்குற மரியாதை ஆகட்டும், பிக் பாஸ் அவர் நடந்துக்கிற முறையாகட்டும், அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஒரு வார்த்தையில கூட தப்பா பேச மாட்டாரு. அந்த ஸ்டேஜ் அங்க இருக்கிற ஆட்கள் யாரையுமே குறை சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப டிக்னிஃபைடா பேசியிருப்பாரு. அந்த ஸ்டேஜுக்கு கொடுக்குற மரியாதையை நான் சொல்றேன், அதோட பிரதிபலன் தான் வந்து அவருக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சதாகட்டும். எனக்கெல்லாம் நான் கேட்டீங்கன்னு வைங்களேன், பைத்திகரப்பலக உள்ள வந்து இவங்களை விளையாட விட்டுருந்தோன்னா பலூன் உடச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா அங்க விஷ்ணு அந்த முயல் எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கே பார்க்கும் போது வந்து அதை பாஸ் பண்ணி பார்த்தா நம்மளாலே கொஞ்சம் டவுட் தான், இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் அதை வந்து ஒரு வேற ஒரு பேட்டர்ன் போட்டு நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் நம்ம அந்த இதுல போடுவாங்கல்ல. அந்த மொமெண்ட்ல டக்குன்னு தோணி இருக்கு பாருங்க, நான் இப்படிதான் அதை பண்ணணும். ரெண்டு நாள் அந்த முயல் டாஸ்க் நடக்கும், இன்னைக்கு செஞ்சு விட்டுருவானுங்க எல்லாம் டீம் போட்டு. முயல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பெல் அடிக்கும், அந்த பெல் அடிக்கிற நேரத்துல கரெக்டா போய் விட்டுருவான். நான் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன், அந்த டே விட்டுருவானு பார்த்தா அவன் கரெக்டா எடுத்துட்டு இருந்து லேண்ட் ஆக்சுவலி வந்து நான் வந்து அந்த வீக் ஃபுல்லா நான் சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் வந்து நான் ஆக்சுவலி தினேஷையும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தினேஷ்க்கு மேல ஏன்னா தினேஷ் எனக்கு தெரியும், அவர் ஆப்வியஸா ஃபைனல்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சார்ட்டிய முன்னாடியே சொல்லிட்டேன், ஸோ அவர்லாம் வந்து ஃபினாலே போயிடுவாருன்னு. நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து இவர் தான், விஷ்ணு தான். அந்நியாயத்துக்கு சப்போர்ட் காரணம் என்னன்னா கேப்பபிளான அப்படி தள்ளி விட்டு போறவரு, எட்டி விட்டு போறவருங்க, இன்டெலிஜென்ட். அந்த ஹூடிக்குள்ள தூக்கி அந்த பிரிக்க ஒளிய வைக்கிறதாகட்டும், அதெல்லாம் லூப் ஹோல்ஸ். ஆக்சுவலி லூப் ஹோல்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனது வந்து அதுதான், பயங்கர லூப் ஹோல் அதெல்லாம். இருந்தாலும் கைய இங்க அந்த போர்டு வைக்கிற இடத்துல கைய எடுத்துட்டு அப்புறம் அந்த டியூ அந்த பல்பு இதுல வந்து பெரிய பல்பா வாங்கினா அவன் தான் அவன் ஒரு ஆளுங்க அவனை விட்டுருங்க. அவன்லாம் வந்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா இடம்னு தான் பாடணுமே தவிர அவனுக்கு அறிவு வரணும். அது அவன் வராத வரை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட கேங் அப்படிங்க, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஒன்னுத்தையும் ஜெயிக்கல அந்த கேம்ல எல்லாம். இல்ல அவங்க எல்லாம் அப்படி இருந்தனாலதான் விஷ்ணு மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்றல. உங்களுக்கு சில இடங்கள்ல ஃபைண்ட்னு ஒவ்வொரு சீசன்ல இருக்கும். இந்த சீசன்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சது நான் பர்சனலாவே சொல்றேன், அவருக்கு அதுன்னு சொல்றேன், பிரதீப் வெளியே போயிட்டாரு அவரு. அடுத்த ஃபைண்டர்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க அர்ச்சனா, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவரு கேம் வைஸ் பாத்தீங்கன்னா தினேஷ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யார் சொல்றது விஷ்ணு ஒரு இன்டெலிஜென்ட் வைஸ் ஆகட்டும், அவர் ரொம்ப வந்து இந்த லைக் மதர்லி நேச்சர் அந்த இதுல விசித்ரா மேம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. மற்றபடி டேலண்ட் இருந்தும் வேஸ்டா கணக்கேஸ் தான் மீதி எல்லாம், இருந்தும் வேஸ்ட் அந்த மாதிரி மீதி எல்லாம். மீதி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டாங்க. கொடுத்த காசுக்கு வேலை பார்த்ததெல்லாம் அதாவது இந்த பிக் பாஸ் செவன்லயே நம்ம எடுத்துக்கலாம், காலையில எழுந்துல இருந்து ஒரு மனுஷன் நைட் தூங்குற வரைக்கும் இன்னைக்கு என்ன அது கமல் சார் என்ன சொன்னாரு அதுல ஏதாவது வேர்ட் கண்டுபிடிச்சு குழு கொண்டு அதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு.
போறவே இழுத்து அப்புறம் என்ன அப்படின்னு கேப்பாராம். சமையா இருக்கும் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஐயோ பயங்கரமா இருக்கு. இந்த பேக்கேஜுங்க செம்ம பேக்கேஜ் அவருது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல கானாபாலா விட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி இருப்பாரு. கானாபாலா இருக்கும். ஏங்க நீங்க தாங்க ஏதாவது சொல்லணும். அவரு என்ன சொல்லணும். அதே மாதிரி அனலைஸ் பண்றதாகட்டும். அதே மாதிரி நான் தான் சொல்லு தினேஷ் அண்ட் விஷ்ணு ரெண்டு பேரும் இந்த ஃபினாலே விக்கி கிட்ட ஒரு அனலைஸ் போட்டிருப்பாங்க பாருங்க. ஐயோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடுற ஆள் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை தான். அர்ச்சனாவை விட்டுறாதீங்க, ஆளை புடிங்க ஆளை புடிங்கன்னு சொல்லி விஷ்ணு ஆகட்டும் அர்ச்சனா இவரு தினேஷ் ஆகட்டும் என்னன்னா அவர் வந்து பூர்ணிமா கிட்ட பேசுறது அவரோட பர்சனல். அவருக்கு ஒரு க்ளோசர் கொடுக்குறாரு, உள்ள இருக்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு க்ளோசர் கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு நீ வெளியே வந்து அவரை போய் அவ்வளவு மட்டமா உட்காந்துக்கிட்டு பெரிய என்னமோ உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் பெரிய கார்டியன் ஏஞ்சல்ஸ் மாதிரி, உன்னை சேவியருக்காக உன்னை வந்து சேவ் பண்ண வந்து தூக்கி விடுற மாதிரி ரொம்ப மட்டமா அந்த மாயா பேசிட்டு இருக்கவும் தான் அவரு மனுஷன் இருக்கும்ல. அவங்க போறதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நின்னு பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. விஷ்ணு வந்திருக்காங்க, விஜயா கணபதி வாங்க, வெல்கம் வெல்கம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹாய் சார், எல்லாருக்கும் வணக்கம். விஜய கணபதி கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். விஷ்ணுவோட எமோஷன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓ வெரி குட். பர்சனலாவே ஒரு அழுகிற டைமோ அது வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகும். விவியன்ஸ்லயுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஓ கிரேட் 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 சூப்பர் ப்ரோ. நானும் எந்த ஊர் விஜய கணபதி? நான் என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி, இருக்கிறது இப்ப மதுரை. மதுரையில இருக்கீங்க? வர்க் பண்றேன். ஓ ஓ கிரேட் கிரேட். மதுரையில ஒரு 3 இயர்ஸா இருக்கிறேன். கிரேட் கிரேட். அப்ப விஷ்ணு சென்னையிலயும் இல்ல? விஷ்ணு ஃபேன்ஸ் மீனா சென்னைக்கு வந்துருவீங்க அப்ப நீங்க வீட்டுனா ஓகே, பட் மத்தபடி நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வரது கஷ்டம். சரி சொல்லுங்க, நீங்க வந்துட்டீங்க, உங்க ஃபீலிங்ஸ் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் அவர்ட்ட. எனக்கு பாக்குறப்ப அது ஒரு பூர்ணிமாவை இது பண்றதுக்காக அவங்க பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நேமையும் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு பேர் ஃபர்ஸ்ட் இருந்தது, நெக்ஸ்ட் பூர்ணிமா பேர் இருந்தது, இப்ப அதையும் மாத்திட்டாங்க. பூர்ணிமா ஹைலைட் அந்த ஐடி எல்லாம் இருக்கும்ல, அந்த கிரியேட் பண்ணி போடுறவங்க ஐடி இன்ஸ்டாகிராம்ல. யார் விஜய் டிவி இல்லையா? இல்ல சும்மா பிரைவேட்ல பண்றவங்க. அது வந்து அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நீங்க விஷ்ணு ஃபேனா, நீங்க விஷ்ணு ஃபேனா இருக்கணும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டலாம் சொல்ல கூடாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி விஷ்ணு இல்ல, விஷ்ணு இல்ல, அந்த ஃபேன் பேஜ் ஒன்னு இருந்திருக்கு, அது வந்து பூர்ணி மா சப்போர்ட் ஃபேன் பேஜா மாறிடுச்சு போல. அதான் ஃபாலோ பண்ணிக்க பண்ணலாம். ஆமா ஆமா, அது அது கண்டிப்பா பண்ணி தான் ஆனது. ஓகே, நிறைய டைம் பாத்துருக்கேன் நான். ஒரு பிக் பாஸே ஒரு செகண்ட் ஹாஃப் மேலதான் பாக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கல, பிரதீப் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸே பாக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சனா பிடிக்கும் தோணுச்சு. அப்புறம் போக போக எனக்கு அர்ச்சனாவை விட எனக்கு விஷ்ணு தான் ரொம்ப பிடிச்சது. எமோஷனல் கனெக்ட் வந்து விஷ்ணு கூட எனக்கு பயங்கரம் ஈஸியா கனெக்ட் ஆச்சு. வெரி குட். நான் உங்க மெசேஜ் வந்து அவருக்கு நான் கண்டிப்பா கன்வே பண்றேன்.
அவரு ஸ்டோரி எல்லாம் ரெகுலரா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் போறதே விஷ்ணுவோட இதை பாக்குறதுக்காக மட்டும்தான், வேற எதுக்கு நான் போறது இல்லை. ஓகே ஓகே நான் சொல்றேன். டெய்லி ஒரு 2 or 3 டைம் போயிட்டு பாப்பேன், ஒரு ஸ்டோரிக்கு லைக் எல்லாம் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கிரேட் கிரேட் கிரேட். மத்தபடி ஃபேன்ஸ் மீட்டுக்கு நம்ம சென்னைக்கு சண்டேனா வந்துடலாம், மத்தபடி நம்ம ஒர்க்கிங் பர்பஷன்ல இருக்கிறோம். ஓகே நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இந்த சாட்டர்டேல சண்டே அந்த மாதிரி தான் வைப்பாங்க பாக்குறேன். அந்த மாதிரினா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன் நான். கண்டிப்பா அந்த விவிஎன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி ஏதா போஸ்ட் போட சொல்லுங்க சார். ஆமா ஆமா அது நான் போடுறேன். ஆமா ஆமா சார், முடிஞ்ச அளவுக்கு போட்டாரு விஷ்ணு கிட்ட சொல்லி அவரோட ஃபேன்ஸ் அண்ட் விவிஎன்ஸ் எல்லாம் ஹார்ட் கோர் சப்போர்டர்ஸ்ல இருக்காங்கல்ல, என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. ஃப்ரீ டைம்ல சும்மா ஏதாவது ஒண்ணு, காலையில டிபன் சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட சொல்லுங்க. இல்லங்க அதெல்லாம் தினேஷும் விசித்ராவும் கரெக்டா பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. வெளியில போவோம், இவர் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். இது போட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்க போகுது. மேபி அவருக்கு கண்டென்ட் உள்ள ப்ரோமோட் பண்ண சொல்லுங்க முதல்ல. அவர் அவரையே என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ரிமெம்பர்லயே இருப்பாங்க. நிறைய வரும். நான் மெசேஜ் ஓபன் பண்ற மாதிரி போய் அந்த குரூப்புக்குள்ள போய் நீங்க போட்ட கண்டென்ட்ட போய் பார்த்துட்டு. ஆக்சுவலி நான் வந்து இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேன் ரொம்ப வந்து புடிச்சு போய் ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற ஆட்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ரெண்டாவது நார்மலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட்டிவா பண்றாங்கல்ல சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த பேரு வத வத வதன செலிபிரிட்டி, அவங்கள பார்த்து நமக்கு யூஸே இல்லை, 10 பிசோக்கு ரோஜனம் கிடையாது. இவங்களை மாதிரி ஆட்களை வளர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் அதெல்லாம் கரெக்டா வந்து இந்த மாதிரி பட்டிங்கா சின்ன சின்ன பசங்க இன்டெலிஜென்ட்டா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு அந்த மாதிரி நான். ரெண்டாவது நான் ரீசெண்டா வந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிராவோ. ஏன்னா அந்த பிராவோ அந்த விஷ்ணு இவங்களோட பாண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால பண்ணேன். அப்போதான் வந்து பிராவோ விஷ்ணு எல்லாம் வெளியே போனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவுட்டிங்லாம் போனது. அண்ட் விஷ்ணு வந்து அந்த கூலி ரொம்ப கூலா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ட்விட்டர்ல விஷ்ணுவை ஃபாலோ பண்ணேன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மேபி பார்ப்போம். ஏன்னா நான் நடுவில் போய் விஷ்ணுவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இன்ஸ்டால. அவர் வந்து ரொம்ப ஜிம் எல்லாம் போவார், அவருக்கே கான்ஃபிடன்ட் வரும். ஸோ முதல்ல அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. பழைய மாதிரி அந்த பாடியெல்லாம் செம்மையாக இருந்தாருங்க உள்ள வரும்போது. சம பாடி ஆள் இப்போ ரொம்ப வந்து ஒல்லிப்பிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அது பார்க்க தான் கொஞ்சம் மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெடி பண்ண சொல்லுங்க. எப்படியும் 6 to 7 months ஆகும். பக்காவா ரெடி பண்ணாரு அப்படின்னா அவருக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். கண்டிப்பா அவருக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும்.
ஆமா ஆமா கமல் சார் வந்து அந்த பிக் பாஸ்க்கு எல்லாம் அந்த இது அனுப்பியிருந்தாங்க போலுக்குது, சோ அதெல்லாம் போட்டிருந்தாரு, அதெல்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக பேசுவோம் நம்ம விஷ்ணு சார் டாபிக், ஒரு டாபிக் தனியா ஒரு நாள் பேசலாம் போட்டுருக்கு, அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு சார். நம்ம வந்து அந்த எடிட்ஸ் எல்லாம் நீங்க இது காப்பி ரைட்ஸ் வராதுன்னா நம்ம அந்த எடிட்ஸ் எல்லாம் கூட எடுத்து ஷேர் பண்ணலாம் சார். ஒன்னு ரெண்டு யாரோடது விஷ்ணுவோடதெல்லாம் இருக்கே, நிறைய இருக்கு எடிட்ஸ் எல்லாம் உள்ள. நீங்க யூடியூப்ல போட்டா காப்பி ரைட்ஸ் வரும், கண்டிப்பா வரும். அப்படியா? அப்ப அது இல்லாம மாதிரி ஒரு ஷோ என்ன போடுவோம்? வீடியோ இருக்கு அப்படினா அதை எடுத்து நாம பண்ணலாம், அவரோட பெர்மிஷன் வாங்கி அதை போடலாம். சொல்லுங்க சத்யா சீரியல் அவரோட நிறைய கியூட்னஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடிட் நிறைய எடுத்து போட்டாலும் அதுல அதுக்கு காப்பிரைட்ஸ் வர சத்யா சீரியல் உள்ளது வராது வராது. 4 இயர்ஸ் அது பண்ணி 5 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தார் மொத்தம் அந்த சீரியல். அதுல அவரோட நேம் வந்து அமுல் பேபி. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கீப் இன் டச். நம்ம விஜய் அவர் விஷ்ணு கிட்ட நானும் சொல்றேன், நீங்க அவர் யூரோ விஷ்ணு டாபிக் வரும்போது வாங்க நம்ம பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். ஓகே சார். டிசி சார், டிசி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். ஆ தேங்க்யூ தேங்க்யூ ஜி. ஆ தேங்க்யூ. சொல்லுங்க லோகேஷ். ஆ சார், வினோத் ப்ரோ இருக்கீங்களா? ஆ இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, அவருக்கு என்ன பிடிச்சிக்கிறான், ஒரு யதார்த்தமான விஷயத்த கூட மனுஷன் காமெடியா சொல்லுவார். எங்கன்னா நான் நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கேன், இது வந்து மெயினான இடம் என்னன்னா பூர்ணிமா வந்து உதார விடுவாங்க, நான் வந்து கண்டிப்பா வின் பண்ணாலோ என் 50 லட்சத்துல இருந்து பாதி மாயாக்கு கொடுத்துருவேன், நான் பொட்டி எடுத்தாலும் அதுல இருந்து பாதி மாயா கொடுத்துருவேன். அப்ப வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டுல என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, மணிக்கிட்ட சொல்லி இல்ல மணிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ஏன்டா இவங்க நாலு பின்ன வெள்ள இல்ல இவங்க நாலு பின்ன வெள்ள பார்த்தா கூட எங்க அவசரத்துல எங்கயாவது பெட்ரோல் எங்க வண்டி நின்றா ஒரு 100 ரூபா ஜிபே கூட பண்ண மாட்டானுங்க இவனுங்க, பாதி பண்ணுங்களா அப்படின்னு. விஷ்ணுவுக்கும் ஃபன்னி சைடு தான் பிளஸ், ஸோ அதை வச்சு தான் அவர் தேடணும், அவரோட தேடலை அதை சுற்றி தான் இருக்கணும், அவரோட அந்த நேச்சர் கேரக்டர் இதெல்லாமே அதுதான். ஸோ அது அந்த ஃபன்னி சைடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போனார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். அதனால தான் சாருக்கு நான் மெசேஜும் அனுப்பிச்சிருந்தேன், சார் பர்சனலாகவே அந்த விஷ்ணுக்கு சொல்லுங்க அப்படின்னு. இல்ல இல்ல சார், டிசி சார், நான் இந்த மாதிரி என் பேர் சொல்லி சொல்லிடுங்க, அந்த ஏண்டா டேன்ற வேர்டை வந்து அவர் படத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லுங்க, செம்ம இட்டு சார் அது. இல்ல இல்ல இவரு ஆசையா வெளியிருந்து வந்தவங்க கிட்ட வந்து கேப்பாரு இந்த கெஸ்ட் கிட்ட எல்லாம், ஏன்டா டே எல்லாம் ஹிட் ஆச்சா அப்படின்னு. அவனுங்க எல்லாம் ரொம்ப மொக்கையா பண்ணவும் தினேஷ் தனியா கூப்பிட்டு இவனுங்க கிடக்குறானுங்க லூசு பேலுங்க, பசங்களுக்கு எல்லாம் அதை பிடிக்கும் தம்பி, இதெல்லாம் கரெக்ட், நீ பண்ணதுதான் கரெக்ட், நீ வெளியே போய் பாரு ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னு தினேஷ் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு விஷ்ணு. வெளியிருந்து வரவன் எல்லாம் வந்து அப்படியே செத்து போன இடம்ப இவங்க வீட்டுல இலவு உளுந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாத்துருப்பானுங்க. ஆமாங்க, கடுப்பாவது அவன் எவ்வளவு ஆசையா ஓடி வந்து இதெல்லாம் ஹிட் ஆச்சா இதெல்லாம் ஓடிச்சா, ஏன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கே ஆசையா இருக்கும், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ப்ரோ, அவனுங்க வேணுங்கனே தான் பண்ணிருக்கிறானுங்க சொல்றேன் கடுப்புல இரு அப்படின்ட்டு. இல்ல ஹோல்டிங் டுகெதர்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் தினேஷ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு படி மேல போயிட்டாரு, ஏன்னா அத கரெக்டா அந்த ஒரு 4 பேரை ஃபைனலிஸ்ட புடிச்சு வச்சுக்கிட்டு நீ என்னைய மீறிதான் இவங்களை செய்ய முடியும் கும்பல் வரதுக்கு முன்னாடி வரையும் வந்து கொஞ்சம் இவ தனியா இருந்தா அர்ச்சனா, கும்பல் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான்,
மைவே ஆர் ஹைவேங்கிறது தான் அர்ச்சனாவோட ஆட்டிடியூட். அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரை நம்புறது என்ன பண்றதுங்கிறதே புரியல சுத்தமா. இவங்க வெளியிருந்து பாக்குற நமக்கு தெரியும், அம்மா தினேஷ் குரூப்போட போ தினேஷ், நாமெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் அங்க போய் சேர்ந்துறாங்க. ஆனா அந்த பொண்ணு உள்ள இருக்குல்ல, சோ அது வந்து பீங் அ உமன் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது. நம்ம பசங்க ஜாலியா பேசிட்டு இருப்போம், நடுவுல கூட ஒரு பாத்ரூம் மேட்டர் வந்து அது உண்மையிலுமே கன்சர்ன் ஆன ஒரு மேட்டர் தான். அது வந்து கூல் சுரேஷ் அது தெரியாது. என்னன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம சீட் பண்ணிட்டு போவோம், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்த மாட்டோம், டிரைவா தான் வச்சிருப்போம்ல. சோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கூல் சுரேஷ் போயிட்டு வந்தாருன்னா அவர் வெஸ்ட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ற மாதிரி உட்கா அந்த இடத்துல வந்து தண்ணி ஊத்திடுவாரு. அப்ப இவரு இவங்க வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் சில விஷயங்கள் ஓப்பனா பேசுவாங்களா. அப்ப வந்து இவங்க என்னன்னா நான் பலாசோ போட்டிருந்தேன், அது வந்து லைக் ரிமூவ் பண்ணிட்டு உட்காரும் போது அண்ணா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னாங்கிற மாதிரி இவருங்க அர்ச்சனா சொல்லுவாங்க. சோ என்னன்னா பசங்கக்குள்ள அது ஓப்பனா பேசிக்க முடியுது. சில விஷயங்கள் பெண்ணுங்கள் வந்து அது வந்து பசங்க பெண்கள் கிட்ட ஓப்பனா பேசும்போது அவங்க ஒரு மாதிரி சங்கூச்சப்படுறாங்க. ஆனா பெண்கள் பெண்களுக்குள்ள அது மாதிரி ரொம்ப டீப்பா ஓப்பனா பேசிக்கிட்டா அது அவங்களுக்கு தெரியல. சோ அது அது நம்ம அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்க வந்து இந்த பசங்க கிட்ட எதிர்பார்க்கல. ரெண்டாவது பயங்கரமா கலாய்ப்பானுங்க, பசங்களுக்கு உரிய நேச்சரே தான், பயங்கரமா கலாய்ப்பானுங்க. இவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் கிரிஞ்சு பேக்டு, நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது பட் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஒத்து போகல. ரெண்டாவது ஒரு வீக்ல சேர்ந்தாங்க, அதுல இவங்களோட நெகட்டிவ் நேச்சர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அது கமல் சார்ட்ட உத பட்டோன்னே அவங்க திருந்திட்டு இவங்க பக்கமே போகக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருந்தாங்க. கேமுக்கு மட்டும் நான் சொல்றேன், கேரக்டர் நான் சொல்லல, கேமுக்கு மட்டும். ஸோ அதனாலதான் நம்மளால அந்த கேங்கை நிறைய பார்க்க முடியல. இவங்க என்னதான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தன்னுள்ள அந்த நம்ம டீம்ல ஒரு பார்ட் தான் இவங்க இந்த பொண்ணோ அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கரெக்டா ஒரு சுபம் போட்டு தானே முடிச்சாங்க, நமக்கு கரெக்டா போய் ஜாயின் பண்றது அதோட தான் ஃபினாலே முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேங்கா அழகா இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் சிம்பிள், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு மேல அங்க ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போ கிடைச்சிச்சு அட்லீஸ்ட் இந்த சீசன்ல. எனக்கு வருத்தம் ஒன்னே ஒண்ணுதான், எங்க தலைவர் இல்லாம போயிட்டா அப்படியே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம். விடுங்க அது, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுவும் இல்லாம தினேஷ் வந்து கரெக்டா புட்டு புட்டு வச்சிருவாரு. எல்லாமே ஒரு ஒருத்தர் எல்லாமே இந்த பொண்ணைதான் வந்து தாக்குறாங்க, நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிடுவாரு. அதாவது ஜி ஸ்கொயர்ல இருந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டு வாசல்ல இருந்து கூப்பிடுவாரு. ஆமாங்க, அது கேம் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சிருச்சுல்ல அவருக்கு, இனிமேல் கேம் ஆடி யூஸ் இல்லைன்னு. அதான் அதுக்கு முத வாரம் பயங்கரமா காயப்படுத்த வர மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப அந்த பொண்ணு மனசு உடஞ்சு போயிடுச்சு, இவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி, அதுவும் இல்லாம கானாமால பாட்டு பாடிட்டு இருக்குல்ல, இவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஏதோ பாட்டு பாடலாம கேட்கல. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா தலை இருக்கும் போது வாழா இல்லாம கேட்கும் போது அதான் ஆடிட்டு இருந்தது எம்மானால் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அங்க இருந்து மணி கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்ஸ்க்கு எங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த கேமுக்குள்ள அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். பெண்கள் பெண்களோட இருக்கும்போது ஒரு கிடைக்கிற கம்ஃபர்ட், பெண்கள் பசங்களோட இருக்கும்போது கிடைக்காது. அதுல இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஓப்பனா கலாய்க்கிற கேரக்டர். அர்ச்சனா எதிர்பார்க்குற சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பசங்க, அவங்க வந்து பேம்பரிங் எதிர்பார்க்குறாங்க. இந்த பசங்க பயங்கர ராவா ஓட்டுற பசங்க, கலாய்ப்பானுங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒத்து போகல, அதுதான் கொஞ்சம் முன்னப்புனா இருந்துச்சே தவிர மற்றபடி அவர் தங்கச்சின்னு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தினேஷ் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக தான் டீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம்